உனக்கு மரணம்ங்கிறது வர வரைக்கும் வாழ்நாள் முழுக்க இதே மாதிரி தினப்படி தூக்கம் வர வரைக்கும் இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டே இருக்குன்னு சொன்னதுனால அந்த வேதாந்த விஷயங்கள்ங்கிறது ரொம்ப மொசந்ததா இருக்கிற காரணத்தினால அதை எவ்வளவு தடவை நம்ம கேட்டாலும் அதுல தோஷம்ங்கிறது கிடையாது. அதனால இந்த அத்வைத வேதாந்த பிரகாரம் இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன, ஆத்ம தத்துவம்ங்கிறது என்ன, அதை தெரிஞ்சுக்கிற அந்த மகான்களுக்கு எப்படி அந்த ஆனந்தம்ங்கிறது கிடையாதுங்கிறத திரும்ப ஒரு தடவை சங்கிரகமாக சொல்றேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஜீவர்களாக இருக்கிறவனுக்கு ஆதாரமாக இருக்கிறது வந்து ஆத்மான்னு பேர். அதனால நமக்கெல்லாம் வாஸ்தவமா சொரூபமா ஆதாரமா இருக்கிறது நம்முடைய ஆத்மா. ஆனா அந்த ஆத்மா வந்து நமக்கு கண்ணுக்கு மறைஞ்சிருக்கு. ஏன் அந்த ஆத்மா பத்தி நம்ம அறியறது இல்லை, அதுதான் நமக்கு சொரூபமாகவும் ஆதாரமாகவும் இருந்தாலும் நம்ம வந்து அதை அறியறது இல்லை. என்ன காரணம்னா நமக்கு அஜ்ஞானங்கிறது இருக்கு, அவித்யைங்கிறது அந்த அஜ்ஞானத்துக்கு, அந்த அவித்யைங்கிறது அஜ்ஞானங்கிறது இருக்கிற காரணத்தினால அந்த அஜ்ஞானத்துக்கு ஆவரண சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆதரண சக்தி என்ன பண்ணிடுறது, நமக்கு ஆதாரமாய் இருக்கிற அந்த ஆத்மாவை அந்த அஞ்ஞானம் வந்து மறைச்சு போடுறது. அப்ப இருக்கிற ஆத்மாவை அஞ்ஞானம் ஆவரண சக்தியினால மறைச்சுடுறது. மறைச்சது மட்டுமில்ல, இல்லாத இந்த சரீரம்ங்கிறது நமக்கு இருக்கும்படி அதை தோற்று வைக்கிறது. அப்ப அதனால இந்த அந்த சக்திக்கு பேரு விக்ஷேப சக்தி இருக்கிறதுனால இந்த அஞ்ஞானம்ங்கிறது நமக்கு இருக்கிற காரணத்தினால்தான் அதனுடைய ஆவரண சக்தி இருக்கிற ஆத்மாவை மறைச்சு நமக்கு இல்லாத சரீரம் நமக்கு தென்படும்படியாக தோற்றுவிக்கிறது. அதுக்கு விக்ஷேப சக்தி இது இருக்கு. அப்ப அதனால நமக்கு மட்டும் இந்த அஞ்ஞானம் இந்த அவித்யைங்கிறது இல்லைன்னு வச்சுப்போம். அப்போ இதுவே நமக்கு இருக்காது, இந்த சரீரமே கண்ணுக்கு தென்படாது. அத்வைத சித்தாந்தத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா, இந்த உலகத்துல எல்லாமே வெறும் சொப்பனம் மாதிரி தோற்றங்கள் தான், எதுவுமே வாஸ்தவம் கிடையாதுங்கிறது அத்வைத சம்பிரதாயம். அதனால இந்த அஜ்ஞானம்ங்கிறது மட்டும் நமக்கு இல்லாம இருந்துட்டுன்னா நமக்கு எதுவே தெரியாது, நமக்கு இருக்கிற சரீரமே நமக்கு தெரியாது. அப்படி அந்த சரீரம் நமக்கு தென்படுவதற்கு எது காரணமா இருக்கு, இந்த அஜ்ஞானம்ங்கிறது காரணமா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கிற இந்த அஜ்ஞானம் இல்லையோ அதுக்கு பேரு காரண சரீரம்னு பேரு. அதனால அந்த காரண சரீரம்ங்கிறதா நம்ம இந்த சரீரம் இருக்கிற மாதிரியே நமக்கு தோற்றுவிக்கிறது. அந்த காரண சரீரம்ங்கிறது அஜ்ஞானம். அதை தவிர நமக்கு இந்த வெளியில தெரிகிற சரீரமும் இருக்கு, அதுக்கு பேரு ஸ்தூல சரீரம்னு பேரு. அந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள இன்னொரு சரீரம் இருக்கு, அதுக்கு பேரு சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குதான் பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச பிராணங்கள், மனசு ஆகிய 16 அந்த சூக்ஷ்ம சரீரத்துல அடங்கியிருக்கு. அதனால இந்த காரண சரீரமா இருக்கிற அந்த அஜ்ஞானங்கிறது இருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு அந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு, ஸ்தூல சரீரம்ங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த நம்முடைய சரீரத்துக்கு ஆதாரமாக எது இருக்கு, இந்த ஆத்மாங்கிறது இருக்கு. உதாரணமா கயறுன்னு ஒண்ணு இருந்தா தான் அஜ்ஞானம் இருக்கிற போது கயறு என்னவா தெரியும், பாம்பா தெரியும். அதனால நமக்கு ஆதாரமாக இந்த ஆத்மாங்கிறது இருக்கிறதுனாலதான் அது எதுவா தெரியுது, இந்த சரீரமாக நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆதாரமா இருக்கிறது வந்து ஆத்மாங்கிற விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்தணும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க நமக்கு தோன்றுறதும் இருக்கும். இப்போ நம்ம சரீரம்ங்கிறது ரொம்ப சின்னது, பரிச்சின்னமானது. அந்த சின்ன சரீரம் தோன்றுவதற்கு ஆதாரமா இருக்கிறது எது, ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாங்கிறது நம்ம சரீரத்துக்கு மட்டும்தான் ஆதாரமா இருக்கு, சரீரம் தோன்றுவதற்கு மட்டும் அந்த ஆத்மா ஆதாரமா இருக்கு. வெளியே இந்த பிரபஞ்சம் பெருசா இருக்கிறது தோன்றுகிறது இல்லையா, அது தோன்றுவதற்கும் ஏதாவது ஒன்றும் ஆதாரமா இருக்கணும், அதுக்கு பேரு பிரம்மம். அப்போ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற அந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு ஆதாரமா இருக்கிறப்ப எல்லா இடத்திலையும் வியாபிச்சதாக இருக்கணும். அதனால அந்த பிரம்மங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமாக அது இருக்கு. அப்போ பிரம்மத்துக்கும் ஆத்மாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாக்க,
பிரம்மங்கிறது பிரபஞ்சத்துக்கு முழுக்க ஆதாரமா இருக்கு. ஆத்மாங்கிறது எதுக்கு மட்டும் ஆதாரமா இருக்கு? ஒரு ஜீவனுக்கு மட்டும் அது ஆதாரமா இருக்கு. ஆனா அத்வைத சம்பிரதாயத்துல என்ன சொல்லிவிட்டானா, அந்த பிரம்மமும் ஆத்மாவும் ஒண்ணுதான். அப்ப இந்த ஆத்மாங்கிறது வாஸ்தவமா என்ன? நம்முடைய ஸ்வரூபம். நம்மளோட சரீரம் வந்து நம்மளுடைய சொரூபம் கிடையாது. ஏன்னா அது வந்து அத்வைத வேதாந்த பிரகாரம் நம்ம சரீரம்ங்கிறது வெறும் தோற்றம் தான். அப்ப வாஸ்தவமா எது இருக்கு நமக்கு? ஆத்மா தான். அப்ப நம்மளுடைய சொரூபங்கிறது ஆத்மா. அப்ப நம்முடைய ஜீவனுடைய சொரூபமா இருக்கிற ஆத்மாவும் எல்லா இடத்துல வியாபிச்சிருக்கிற அந்த பிரம்மமும் ரெண்டும் ஒண்ணுதான். இதுதான் ஆத்ம தத்துவம், இதுதான் ஆத்ம ஞானம்னு பேர். நம்ம கேட்கல எப்படி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற பிரம்மமும் நமக்கு மட்டும் ஆதாரமா இருக்கிற அந்த ஆத்மாவும் ரெண்டு எப்படி ஒன்னா இருக்க முடியும்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? அதுக்குதான் போன வாரம் நம்ம சயின்ஸ்ல இருந்து ஒரு உதாரணம் நான் சொன்னேன். இப்போ ஒரு பாத்திரத்துல வெந்நீர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வெந்நீர் வந்து 100 டிகிரி வெப்பநிலையில அந்த வெந்நீர் இருக்கு அப்படின்னாக்க, அந்த பாத்திரத்துக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசைகள் இருக்கும். அந்த பாத்திரத்துல இருக்கிற வெந்நீர்ல கிழக்கு பக்கம் ஒரு தெர்மாமீட்டரை வச்சேன்னா அது என்ன காமிக்கும்? அந்த வெந்நீர் வந்து 100 டிகிரியில இருக்குன்னு காமிக்கும். மேற்கு பக்கம் அந்த தெர்மாமீட்டரை வச்சேன்னா எவ்வளவு காமிக்கும்? அதே 100 டிகிரியில இருக்குன்னு காமிக்கும். வடக்குல வச்சாக்க 100 டிகிரி தான் காமிக்கும். தெற்க வச்சாக்க 100 டிகிரி தான் காமிக்கும். அப்ப 4 திசைகள்லயும் அந்த தெர்மாமீட்டர் வைக்கிற போது 100 டிகிரி காமிச்சதுன்னா, அப்போ அந்த பாத்திரத்துல இருக்கிற வெந்நீரோட வெப்பநிலை 400 டிகிரின்னு யார் சொல்ல முடியாது. எங்க வச்சாலும் எவ்வளவு இருக்க? 100 டிகிரி தான். அதே மாதிரி அந்த பாத்திரம் முழுக்க அந்த வெப்பநிலைங்கிறது ஒண்ணா இருக்கு. இந்த வெப்பநிலைன்னு நம்ம சொல்றோம், அது வந்து என்னன்னா வெப்பத்தினுடைய அளவு. அந்த வெப்பம்ங்கிறது வந்து வெப்ப ஆற்றல். சயின்ஸ்ல வந்து அந்த ஹீட்டுங்கிறத வெப்பத்தை என்னன்னு சொல்றாங்க, ஹீட் எனர்ஜின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வெப்பநிலைங்கிறது எடனுடைய அளவுகோல், அந்த வெப்ப ஆற்றலினுடைய அளவுகோல். அப்போ வெப்ப ஆற்றலினுடைய அளவுகோல அந்த வெப்பநிலைங்கிறது இருக்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் ஒன்னாரு. அந்த மாதிரி இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சயின்ஸ்ல என்ன பேர் வச்சிருக்கானா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறாங்க. அப்ப இந்த வெப்பநிலைங்கிறதுக்கு என்ன பேரு சயின்ஸ்ல? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அது எதனுடைய அளவு? வெப்ப ஆற்றலினுடைய அளவா இருக்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் ஒன்னா தான் இருக்கும். அதே இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அத்வைத வேதாந்தத்துல இந்த பிரம்மங்கிறத என்னன்னு சொல்லிட்டாரா, அதுவே ஞான சொரூபம். அதுக்கு வேற ரூபம் எல்லாம் கிடையாது. அந்த பிரம்மங்கிறத ஞான வடிவமா இருக்கு. அதற்கு சொரூபமே ஞானம் தான் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஞானமே தான் ஆனந்தம். அதனால அந்த பிரம்மங்கிறது சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லிவிட்டார். அப்போ பிரம்மங்கிறது ரூபம் அதுக்கு ஒண்ணு கிடையாது. அது வந்து வெறும் ஞான வடிவம்னா, ஞானம்ங்கிறது வந்து எப்படிப்பட்டது? நம்ம இங்கிலீஷ் சொல்றோம் நாலஜியஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஞானம்ங்கிறது பவர்னு சொன்னதுனால அந்த நாலேஜுங்கிறது வந்து என்ன? ஆற்றல் தான். அது வந்து ஆற்றல் தான் நான் ஞானம்ங்கிறது. அப்போ எப்படி வெப்ப ஆற்றல் வந்து அது வெப்ப ஆற்றலுடைய அளவுகளா இருக்கிற டெம்பரேச்சர் எப்படி எல்லா இடத்துலையும் ஒன்னா இருக்கோ, அது மாதிரி பிரம்மங்கிறது ஞான ஆற்றல. அது நாலேஜ் பவர்னு சொன்னதுனால அது ஞான ஆற்றலா இருக்கிற பொழுது அது இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் அது என்னவா இருக்கும்? ஒரே மனித. அதனால இந்த எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற பிரம்மமே தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவருடைய ஆத்மா இருக்கிறது ஆதாரமா இருக்கிற காரணத்தினால ஆத்மா வேற கிடையாது, பிரம்மங்கிறது வேற கிடையாது, பிரம்மமே ஆத்மா தான் அப்படின்னு அத்வைத சம்பிரதாயம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சயின்ஸ்ல இருக்கிற அந்த இன்டென்சிவ் ப்ராபர்ட்டினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த விஷயத்தை ஒன்று தெரியவிட்டானா அதுக்குத்தான் வேற ஆத்ம ஞானம்ங்கிறது. இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது இப்ப நமக்கு எல்லாம் வந்துருச்சு. அத்வைத சம்பிரதாய பிரகாரம் இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது நமக்கு வந்துருக்கும். ஆத்மாவே தான் பிரம்மம்னு ஞானம் வந்துருக்கு. ஆனா இது கேள்விப்படுற ஞானமா தான் நமக்கு எல்லாம் இருக்கு. இது வந்து பரோட்ச ஞானமா நமக்கு இருக்கு.
இது வந்து பரோட்சானமான கேள்விப்பட்ட அளவுல இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் உண்டு, எதை விட பிரயோஜனம் உண்டு, ஒண்ணுமே தெரிஞ்சிக்காம இருக்கிறத விட இந்த மாதிரி கேள்விப்பட்டு அந்த பரோட்சானங்கிறது வந்து அது ஒசந்தது. ஆனா அந்த பரோட்சானம் மட்டும் போறாது, அது எதுக்கு வரணும், அது எப்படி அனுபவத்துக்கு வரும்னா, மகான்களுக்கு மட்டும்தான் அது அனுபவத்துக்கு வருது. இந்த மகான்கள் என்ன பண்றாங்க, இப்ப தெரிஞ்சுடுறான் என் ஜீவன இருக்கிற நான்கிறவன் என்னுடைய சொரூபம் வந்து ஆத்மான்னு தெரிஞ்சுடுறான். அகம், அகம்னு சொன்ன ஜீவனாகிய நான் அகம், என்னுடைய வாஸ்தவமான சொரூபம் என்ன, சரீரம் கிடையாது, அது வெறும் தோற்றம், எது என்னோட சொரூபம், இந்த ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா என்னோட சொரூபம் வந்து அகம்னு நான் நினைச்சிருக்கிறது பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, நானே வந்து அந்த பிரம்மன் தான் அப்படின்னு நினைச்சு அவ அப்படி மனநம் பண்ணிட்டே இருப்பார். அப்ப எப்படி மனநம் பண்ணுவானா, அஷ்டாங்க யோகத்துல ஈடுபடுவான். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார காரணா தியான சமாதிகள்னு சொல்றேன், எட்டு அங்கங்கள் இருக்கிறாங்க. அஷ்டாங்க யோகத்துல ஈடுபட்டு அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மனா தான் இருக்கேன் இருக்கேன்னு அதை மனநம் பண்ணிட்டே இருப்பார். அவ சமாதி நிலைக்கு போற பொழுது இந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மின்னு வாயால உச்சரிச்சுட்டாலும் அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் உச்சரிச்சது வந்து நின்று போயிடும். அப்ப என்ன ஆயிடுவாங்க, அந்த ஜீவர்களா சாதாரணமா இரு நிலையில இருந்தவா இந்த மாதிரி சமாதி நிலைக்கு போற பொழுது அவ எதாவது ஆயிடுவான், அந்த பிரம்மமாகவே அவ ஆயிடுவா. அப்போ அந்த மாதிரி பிரம்மமாவே ஆயிடுவான்னு வச்சுக்கலாம். சமாதி நிலையில இருக்கிற போது அவ நான் ஜீவன்கிற முற்றிலும் மறந்து அவ பிரம்ம பாவத்தை அடைஞ்சிருக்கா, பிரம்மமாவே ஆயிடுறானா. அந்த பிரம்மங்கிறது எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம், அது ஞானானந்த ஸ்வரூபம். அந்த நிலைக்கு அவ போற பொழுது அவ ஆனந்தமாகவே அவளும் ஆயிடுவான். அப்போ நம்ம நன்னாக தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே ஆனந்தம்ங்கிற ஒண்ணு நம்ம அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்ப உதாரணமா ஒரு கம்பளத்துல அமிர்தம்ங்கிறது இருக்கு, அந்த அமிர்தம்ங்கிறத ஒண்ணு சாப்பிடறான்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த அமிர்தம்ங்கிறத குடிக்கிறவன் அவன் குடிக்கிறவன் இருக்காங்க, குடிச்சாருன்னா அவனுக்கு அது நல்ல மதுரமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அமிர்தத்தை குடிக்கிறவனுக்கு பேரு போக்தா, போக்தான்னு சொன்னா அனுபவிக்கிறவன் அர்த்தம். அவன் எதை அனுபவிக்கிறான், அமிர்தத்தை அனுபவிக்கிறான். அந்த அமிர்தம்ங்கிறது போக்கியம். அப்போ அனுபவிக்கிறவன் அவனுக்கு பேரு போக்தா இருக்கு. அவன் அனுபவிக்கிற விஷயம் இருக்கு, அனுபவிக்கப்படுற வஸ்து இருக்கு, அதுக்கு பேரு போக்கியம். அப்போ ஒருத்த வந்து ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறான்னா அனுபவிக்கிறவன்னு ஒருத்தன் இருக்கணும், அனுபவிக்கப்படுற வஸ்துன்னு கொண்டு இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அந்த அனுபவம்ங்கிற போகம்ங்கிறதும் ஏற்படும். அப்போ போகம்ங்கிற அனுபவம் ஏற்படணும்னா எது தேவை, அனுபவிக்கிற போக்தான் ஒன்று வேணும், அனுபவிக்கப்படுற வஸ்து போக்கியம்னு ஒண்ணு வேணும். அது ரெண்டு இருந்தால்தான் எது ஏற்படும், போகம்னு ஏற்படும். ஆனா இப்போ இந்த மாதிரி ஞானிகள் வந்து அந்த பிரம்மஸ்வரூபமாவே ஆயிடுறாங்க சமாதி நிலையில். அப்படி ஆறபோதோ அவளுக்கு அனுபவிக்கிறவன்ங்கிற அவ கிடையவே கிடையாது. யாரு, அவள் ஜீவ நிலையில இருந்தால்தான் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அப்ப அவ வந்து அனுபவிக்கிற நிலையிலேயே அவ இல்ல, அனுபவிக்கிற நிலையில எதா ஆயிட்டா அவளே, அந்த அனுபவிக்கப்படக்கூடிய வஸ்துவா இருக்கிற அந்த பிரம்மானந்தமாவே அவளே ஆயிட்டதுனால அங்க போகம்ங்கிறது கிடையாது, அனுபவம்ங்கிறது கிடையாது, அனுபவிக்கிறவன்கிறதும் கிடையாது. அனுபவிக்கப்பட வேண்டிய அந்த பிரம்மானந்த சுரூபமாவே அவளே ஆயிட்டார். அதனால இந்த அத்வைத வேதாந்தத்துல இந்த மாதிரி ஒரு தலைக்கு போற போது அதுக்கு என்ன பேரு வச்சிருக்கா, ஜீவன் முக்தி. அதனால ஜீவன் முக்திங்கிற அந்த ஆனந்தத்தை ஒருவர் அனுபவிக்கிறானா, அதுல அனுபவிக்கிறவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது, அனுபவிக்கப்படுற வஸ்துவாவே அவன் ஆகிபடுகிறான். சித்தான் இருந்தாலும் அவன் அந்த ஜீவ நிலையில இருந்தவன் இப்ப என்ன ஆயிட்டான், ஜீவன் முக்தன் ஆயிட்டான். ஜீவிச்சுண்டே இருக்கிற பொழுதோ அந்த பிரம்மத்தை அடைஞ்சிட்டான். பிரம்மத்தை அடையிறதுக்குதான் என்னங்கிற மோட்சத்துனால இப்ப ஜீவிச்சுட்டு இருக்கிற போதே சமாதி நிலையில அவ எதை அடைஞ்சிட்டா, பிரம்மத்தை அடைஞ்சிட்டா, ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டான். அதனால அவ ஜீவிச்சுட்டு இருக்கிற போதே பிரம்மத்தை அடையிறான். பிரம்மத்தை அடையிறதுக்குதான் என்னங்கிற
மோட்சம் பெரு. அப்ப அவன் ஜீவிச்சுண்டு மோட்சத்தை அடைஞ்சதுனால அவளுக்கு ஜீவன் முக்தர்கள் பெரு. அந்த ஜீவன் முக்தர்கள் ஆனந்தமயமாவே ஆயிடுறா. அவன் எதையும் அனுபவிக்கிறது இல்லை. இருந்தாலும் அவன் பிம்மத்தையே அடைஞ்சிட்ட காரணத்தான அவளுக்கு வந்து அந்த பிரம்மானந்தம்ங்கிறது எப்படி இருக்கும், எல்லை இல்லாத அளவுக்கு அந்த பிரம்மானந்தம்ங்கிறது அவளுக்கு இருக்கும். அதனாலதான் ஞாபகம் நம்ம வச்சுக்கணும். அப்போ ஜீவன் புத்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம்ங்கிறது அது எல்லை இல்லாதது. ஏன்னா பிம்மம் வந்து அது அனந்தமானது. அது எவ்வளவு ஆனந்தம் இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு எல்லை இல்லாத அந்த ஆனந்த நிலையை எப்ப அடைஞ்சுடுறார், அந்த ஜீவன் புத்தியில இவர்கள் அடைஞ்சுடுறார் அப்படிங்கிறத ஞாபகம் நம்ம வச்சுக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு மரணம்ங்கிறது உடனே வராது. சமாதி நிலை கலைஞ்சு கொண்டு அவளுக்கு மரணம்ங்கிறது வராது. இருக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு எப்ப பிராரப்த கர்மா நிவர்த்தியாகி மரணம்ங்கிறது வருதோ, அப்படி மரணம்ங்கிறது வரும்போது என்ன ஆயிடும், அவளுக்கு நேர அவ அந்த பிரம்மமாவே ஆயிடுவான். ஜீவன் முக்தி நிலையில இவ பிரம்மமா ஆரம்பிதுன்னு சொல்லி மரணத்துக்கு அப்புறம் இவ பிரம்மமா ஆரம்பிக்கும். இவ வேற எந்த இடத்துக்கும் போக வேண்டியது கிடையாது. ஏன் வேற இடத்துக்கும் போக வேண்டியது கிடையாது, அத்வைத வேதாந்த பிரகாரம் இந்த ஜீவனுடைய வாஸ்தவ ஸ்வரூபம் என்ன, ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மா எங்க இருக்கு, அவங்கிட்டே தான் இருக்கு. அது எங்கேயும் இல்லை, வேற ஒரு இடத்துக்கு போய் அவன் அந்த ஆத்மாவை அடைய வேண்டியதில்லை. ஆத்மா எங்க இருக்கு, அவங்கிட்டே தான் இருக்கு. அதனால அவர் ஜீவன் முக்தி நிலையில ஆத்மாவா இருக்கிற அந்த பிரம்மத்தையே அடைகிறார். மரணம் அடைஞ்சிட்டு என்னாயிரா, அவ அந்த ஆத்மஸ்வரூபத்தையே அடைஞ்சிருந்தா அதான் பிரம்மஸ்வரூபங்கிறதுனால அவ வேற எங்கேயும் போக வேண்டியது இல்லை. எது மாதிரினா கழுத்துல சங்கிலிய போட்டு இருந்தான், அதை மறந்து விடும். சங்கிலிய மறந்து போய் காட்டி தேடிட்டு இருந்தா ஐயா இருந்தாரு. ஒருத்தர் வந்து சொன்னார், உன் கழுத்திலேயே தாண்டா சங்கிலி இருக்குன்னா, அப்போ கழுத்துல இருக்கிற சங்கிலியா அறிஞ்சிடணும். அப்போ சங்கிலியா அது வரைக்கும் அடையாம இருந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சங்கிலி அவங்கிட்டேதான் இருந்தது, அடைஞ்சேதான் இருந்தான். ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தான். அதனால இந்த அத்வைத வேதாந்தத்துல இந்த உயிரோடு இருக்கிற போது ஏற்படுறது ஜீவன் முக்தி ஈடுபடு. மரணம் ஏற்பட்ட உடனே காலத்து இருந்தாச்சுங்க மாதிரி மரணம் வந்த உடனே ஏற்படுற அந்த முக்திக்கு வந்து சத்தியோ முக்தி ஈடுபடு. இந்த ரெண்டுலையும் ஜீவன் முக்தியிலையும் சரி சத்தியோ முக்தியிலையும் இந்த ஜீவனா இருக்கிறவன் அவன் அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. அதுதான் மிக உயர்ந்த ஆனந்தம். இப்போ அத்வைத வேதாந்தத்திலே ஒருத்த ஞானத்தை இப்படி அடையாமல், ஆத்ம ஞானத்தை அடையாமல் பக்தி மார்க்கத்திலேயே ஈடுபடுறான். சிவபக்தியே பண்றான்னாக்க அந்த சிவபக்தி பண்றவன் கைலாசலோகத்துக்கு வேணும். அதே மாதிரி விஷ்ணு பக்தனா இருந்தான்னா நம்ம வைகுண்டத்துக்கு வேணும். அப்போ அந்த மாதிரி போராடி அவருக்கு ஏன் அந்த மாதிரி போறான் அப்படின்னா, அவருக்கு மரணம்ங்கிறது பக்தி மார்க்கத்தில்தான் ஈடுபட்டான். மரணம்ங்கிறது அவருக்கு வரபொழுது அவருக்கு சூக்ம சரீரம்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தோம். மரணம் போது எது பேடுறது, ஸ்தூல சரீரம்ங்கிறது மரணத்தின் போது பேடுறது. எது இருக்க சூக்ம சரீரம்ங்கிறது இருக்கிறதுனால அந்த சூக்ம சரீரத்தோட கைலாச லோகத்துக்கோ அல்லது வைகுண்ட லோகத்துக்கோ போவோம். சிவபக்தராக இருந்தால் கைலாசத்துக்கு போவா, விஷ்ணு பக்தராக இருந்தால் வைகுண்ட லோகத்துக்கு போவா. அங்க போற பொழுதும் இவருடைய இஷ்ட தெய்வங்கள் தானே அந்த சிவனும் சிவன் நாராயணனும் இவருடைய இஷ்ட தெய்வங்களா இருந்ததுனால அந்த இஷ்ட தெய்வங்களுக்கு நிறைய சக்தி இருக்கு. அவளுடைய லோகத்துல இருக்கிற பொழுதும் இவனுக்கு ஆனந்தம்ங்கிறது நிறைய, கைலாசத்தையும் நிறைய ஆனந்தம் இருக்கும், வைகுண்டத்திலையும் நிறைய ஆனந்தம் இருக்கும். அப்போ நம்ம கேட்கலாம், இந்த ஞானத்தினால ஒருவன் ஜீவன் முக்தராக இருந்தோ அது சத்தியோ முக்தி அடைஞ்சு அந்த பிரம்மஸ்வரூபமாக இருந்தோ ஒரு ஆனந்தம் இருக்கும். ஞானம் இல்லாத பக்தியினால எது வரைக்கும் போறாங்க, வைகுண்ட லோகம் அல்லது கைலாச லோகம் வரைக்கும் பாருங்களோ. ஞானம் இருக்கிறவாளுக்கு அத்வைத சம்பிரதாய பிரகாரம் வேற எங்கேயுமே அவ மோட்சத்துக்காக போக வேண்டியது இல்லை. ஞானம் இருக்கிறவன் பக்தி இருக்கிறவா எங்க போக வேண்டியிருக்க, அந்த சூக்ம சரீரத்தோட மரணத்துக்கு அப்புறம் கைலாசத்துக்கோ அல்லது வைகுண்டத்துக்கோ போக வேண்டியிருக்கு. அங்கு நிச்சயமா நிறைய ஆனந்தம். சம்சாரத்துல இருக்கிற துக்கங்கள்லாம் அங்க கிடையாது. அங்க கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ நிறைய ஆனந்தம் இருக்கு. அங்கேயும் ஒரு ஆனந்தம் இருக்கு. அத்வைத சம்பிரதாயப்பட்டதான் இந்த ஞானத்தினால வரும்போது பிரம்மஸ்வரூபத்தை அடையும் போது ஒரு ஆனந்தம் இருக்கு. அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் எல்லை இல்லாதது. இந்த கை
கைலாசம் வைகுண்ட லோகத்துல இருக்கிற போதெல்லாம் இருக்கிற ஆனந்தம் சொல்லியும் அது சம்சாரத்துல இருக்கிறத விட இந்திய பார்க்க முடியாது ரொம்ப ஜாஸ்தி. இருந்தாலும் அந்த ஆனந்தம்ங்கிறது சற்றே குறைவு தான். எதை விட குறைவு? ஞானத்தினால பிரம்ம பாவத்தடைவாருடைய அந்த ஆனந்தத்தை விட வைகுண்டம் கைலாசத்துல இருக்கிற ஆனந்தங்கிறது குறைவுன்னு வச்சிருக்காங்க. ஏன் அப்படி வச்சுருக்கா அத்வைத வேதாந்தத்துலன்னா, இந்த புராணங்கள்லாம் என்ன சொல்றது, ஒரு பக்தன் வந்து அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய லோகத்துக்கு போறான்னு சொல்லலாம். அங்க அவருக்கு நாலு விதமான மோட்சங்கள் இருக்கு சொல்லியிருக்காங்க. சாரோக்கியம், சாரூக்கியம், சாயுக்கியம், சாயுக்கியம்னு நாலு விதமான மோட்சங்கள் இருக்கு சொல்றதுனால அந்த லோகங்களுக்கு போறபொழுதோ அவரவர்கள் பண்ணின அந்த பக்திக்கு தகுந்த மாதிரி, அவரவர்கள் பண்ணின பக்தி பாவத்துக்கு தகுந்த மாதிரி அங்க என்ன ஆயிடும், சாரோக்கியம், சாரூக்கியம், சாயுக்கியம் அல்லது சாயுக்கியங்கிறது கிடைக்கிற காரணத்தால அந்த நாலுங்கிறது இருக்கிற பொழுது என்ன ஆயிடும், அதுக்குள்ள ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கும். அதனால முன்னால ஞானத்தினால பிரம்ம பாவத்தை அடைஞ்சு பிரம்மானந்தத்தை அடைய பொழுது அங்க எது இல்லை, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லை. ஆனா இந்த மாதிரி வைகுண்ட லோகத்துக்கோ கைலாச லோகத்துக்கோ வரும்போது அங்க இந்த மோட்சத்துல ஏற்றத்தாழ்வுங்கிறது இருக்கிற காரணத்தினால அங்க இருக்கிற ஆனந்தம் எதை விட குறவு, பிரம்மானந்தத்தை விட அது வரும். அப்ப பார்க்கணும், பிரம்மானந்தம்ங்கிறது ஒண்ணும், வைகுண்டானந்தம் அல்லது கைலாசானந்தம்ங்கிறது இன்னொன்னும். இந்த ரெண்டுல அத்வைத சம்பிரதாய பிரகாரம் எது ஜாஸ்தி, பிரம்மானந்தம்ங்கிறது ஜாஸ்தி, வைகுண்டானந்தம் அல்லது கைலாசானந்தம்ங்கிறது குறவு. இந்த கைலாசத்துக்கு போறது வைகுண்டத்துக்கு போறது அதையே கூட மோட்சம்னு ஸ்ட்ரிக்டா பாக்கிறது சொல்லப்படாது. ஏன்னா அவன் கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போறவா அந்த லோகங்கள் வந்து அவைகளும் அழிஞ்சிடும். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், அத்வைத வேதாந்தத்துல பிரம்மம் ஒண்ணுதான் வாஸ்தவமா இருக்கு, மீதி எல்லா 14 லோகங்களும் மாய தோற்றங்கள்னு சொல்றதுனால அந்த மாயத்தோற்றங்களா இருக்கிற லோகங்களுக்கு எது உண்டோ பழைய காலத்துல நாசங்கள் உண்டு. அப்போ அந்த லோகங்கள் கைலாசம் வைகுண்டம் எல்லா லோகங்களும் மறையிற சமயத்துல அங்க வந்து அந்த மூர்த்திகள் இருக்காங்க, சத்தியலோகத்துல பிரம்மதேவர் இருக்கார், கைலாசத்துல பரமேஸ்வரன் இருக்கார், வைகுண்டத்துல சிவன் நாராயணர் இருக்கார். அவ எல்லாரும் யாரு, இந்த மர குடும்பத்தினுடைய வெவ்வேறு சொல்வது அவ வந்து ஒன்னும் அழுந்தவர்கள் நம்ம நினைக்கப்படாது. அவ யாரோட சொரூபங்கள், இந்த சிருஷ்டி காலத்துல அந்த பர பிரம்மே இந்த மும்மூர்த்திகளுடைய சொரூபத்தோட இருக்க அந்த லோகங்கள் இருக்கிறவருக்கு அவ அப்படியே இருப்பா. அந்த லோகங்கள் பழைய பிராகிருத பிரயத்தை நாசமான போது அந்த மும்மூர்த்திகளும் அந்த பேட ரூபத்தை விட்டுட்டு அவ என்ன ஆயிடுவா, பரபிரம்மாவே அவ ஆயிடுவா. அப்படி அவ மூணு பேரும் பரபிரம்மமா ஆரம்பிச்சு அந்த லோகத்துக்கு போனவா இருக்காளோ பக்தியினால அந்த லோகங்களுக்கு போறதா, அந்த தெய்வங்களோட கூட அவளும் எந்த நிலையை அடைஞ்சிருவா, அந்த பரபிரம்ம நிலையை அடைஞ்சிருவா. அதனால அந்த லோகங்களுக்கு போறவாளுக்கு அதையே முக்தின்னு சொல்ல முடியாது. அந்த லோகங்களுக்கு போறதா அந்த பிராகிருத பிரளயத்தின் போது அவர்களுடைய இஷ்ட தெய்வங்களோட சேர்ந்து பிரம்ம நிலையை அடையாளம். அதனால அதுக்கு பேரு கிரமமுக்தினால இந்த மாதிரி இந்த லோகங்களுக்கு போய் கிரமமுக்தி அடையணும்னு நினைக்கிறவாளுக்கு எது போறோம், பக்திங்கிறது. அதனால பக்தியினால இந்த மாதிரி கிரமமுக்திங்கிறது வரும். அந்த பக்தி பண்றவாளுக்கு இந்த பூலோகத்தை விட்டு அவ மரணமடைஞ்ச போது எங்க போயாகலாம், அந்த லோகங்களுக்கு அவர் போயாகணும்ங்கிறது ஒரு விஷயம். அதனால அத்வைத சம்பிரதாயத்துல பிரம்மானந்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, இந்த வைகுண்ட ஆனந்தம் கைலாச ஆனந்தங்கிறதெல்லாம் போறதுங்கிறது சொல்லியிருக்காங்க. இது அத்வைத சித்தாந்தம். இப்போ அடுத்ததா இந்த பிரம்மானந்தம்னு சொன்னோம்லயே அதிக ஆனந்தம் இருக்கிறது, அது நம்ம எதனால கிடைச்சது, ஞானத்தினால கிடைக்கிறது. ஞானத்தினால எந்த ஞானத்தினால, ஆத்ம ஞானத்தினால. எது ஆத்ம ஞானம், நமக்கு ஆதாரமா இருக்கிற ஆத்மாவே தான் அந்த பரபிரம்மங்கிற அந்த ஞானத்தினால இது கிடைக்கிறது. இந்த பிரம்மானந்தம் கிடைக்கிறது, பக்தியினால வைகுண்ட ஆனந்தம் கிடைக்கிறது சொல்லி இந்த விஷயத்தை அத்வைத சம்பிரதாய பிரகாரம் நம்ம பார்த்தோம். இது போன வாரம் சொன்னதனுடைய சாராம்சம் தான். இதுக்காக திருப்பி சொன்னேன்னா, இன்றைய தினம் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல இந்த மாதிரி எப்படி சொல்லியிருக்கான், இந்த ஆத்ம தத்துவங்கிறது என்ன, ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன, அவ எப்படி சொல்லியிருக்காங்க நம்ம தெரியும். ஏன்னா இந்த
வேதாந்தம் மாதிரி ரசமான விஷயங்கிறது கிடையாது. அது மத்வாச்சாரியால் பண்ணின வைத்த வேதாந்தா இருந்தாலும் சரி, ஸ்ரீ ராமானந்தர் பண்ணின சிஷ்டாத்வைத வேதாந்தமா இருந்தாலும் சரி, ஆதிசங்கர பகவத்பாதர்கள் பண்ணின அத்வைத வேதாந்தமா இருந்தாலும் சரி, இந்த மூணு வேதாந்தங்களையும் பண்ணினவர்களையும் அவள் பெரிய பெரிய மகான்கள். அவ சொன்னது வந்து நம்ம கேட்டோம்னா சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது வந்து தோஷம் உள்ளது, இது தோஷம் உள்ளதுங்கிற மாதிரி நமக்கு தோணவே சொன்னது என்ற மகான்கள். அவ சொன்னதை நம்ம கேட்கிற போது இதெல்லாம் சரியா இருக்குதுதான் நம்ம மனசுக்கு தோணும். அதனால இப்ப பாருங்க, விசிஷ்டாத்வைத வேதாந்தத்திலையும் இந்த ஆத்ம தத்துவம்னா என்ன, ஆத்ம ஞானம்னா என்னங்கிறத அவளும் வர்ணனம் பண்ணிருக்கா. அப்படித்தான் இந்த ஸ்லோகத்துல இருக்கிற கோகுலவாசிகள் எல்லாருக்கும் இந்த ஆத்ம தத்துவம்ங்கிறது என்ன, ஆத்ம ஞானம் என்ன, அதனால எந்த ஆனந்தம் கிடைக்கிறதுங்கிறத பகவான் வந்து அனுகிரகம் பண்ணினார். இந்த 28வது அத்தியாயத்துல வருது. அத அத்வைத ரீதியா எப்படி அந்த ஆத்ம ஞானத்தினால ஆனந்தம் கோகுலவாசிகளுக்கு கொடுத்தாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சிஷ்டாத்வைத சம்பிரதாய பிரகாரம் அந்த ஆத்ம தத்துவம் ஆத்ம ஞானத்துல எப்படி அந்த ஆனந்தத்தை அந்த கோகுலவாசிகளுக்கு கொடுத்தாரு நான் சொல்ல முடியும். அதை யதா சக்தி யதா கதி யதா ரகசம் ஆச்சாரியருடைய அதுக்கிற பிரார்த்தனை பண்ணி சொல்றேன். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல அத்வைத சம்பிரதாயம் மாதிரி அந்த பரபிரம்மங்கிறது ரூபம்ங்கிறது இல்லைன்னு அவர் சொல்றதில்லை. பரபிரம்மம்னு சொல்றது வந்து ஸ்ரீமன் நாராயணர், அவருக்கு ரூபம்ங்கிறது உண்டு. அத்வைத வேதாந்தத்துல ரூபம் இல்லாத பிரம்மம்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரம்மத்துக்கு நிர்குண பிரம்மம் அல்லது நிர்விசேஷ பிரம்மம்னு பேரு. நிர்குண பிரம்மம் நிர்விசேஷ பிரம்மம்னு பேரு. ஆனா விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல அந்த பரபிரம்மங்கிறவருக்கு ரூபம்ங்கிறது இருக்கு. அவர் வந்து வைகுண்டத்துல அவர் திவ்யமங்கள ரூபத்தோட அவர் காட்சி கொடுக்கிறார். அதனால அவருக்கு ஒரு ரூபம்ங்கிறது உண்டு, அவருக்கு அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு. அதனால அந்த வைகுண்டத்துல இருக்கிற அந்த பெருமாள் வந்து அவர் சகுண பிரம்மம்னு இருப்பாரு, அவர் சவிசேஷ பிரம்மம்னு பெரு. அந்த வைகுண்ட ஓட்டவர் சொல்லியோ அது எப்பவும் அது இருக்கிற இருந்துட்டேதான். அது எப்ப வந்ததுன்னா சொல்ல முடியாது. அந்த வைகுண்ட லோகம்ங்கிறது அது நித்தியமா இருக்கக்கூடியது. நம்ம கேட்கலாம், அந்த வைகுண்ட லோகம் நித்தியமா இருக்குன்னா அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்கலாம். அது எப்படி வந்திருக்கணும்னா, அது அந்த வைகுண்ட லோகத்துக்கு அதிபதியாக யார் இருக்கா, அந்த சிவன் நாராயணர் இருக்கார். அந்த சிவன் நாராயணருக்கு ரெண்டு விதமான மகிமைகள்னு இருக்குன்னு சொல்லியிருக்கா. இந்த மகிமைங்கிறத வந்து சம்ஸ்கிருதத்துல விபூதினு சொல்லுவோம். அதனால அந்த சிவன் நாராயணருக்கு ரெண்டு மகிமைகள் இருக்கு, ரெண்டு விபூதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அதுல ஒண்ணு வந்து என்னன்னா நித்திய விபூதினு பேரு, இன்னொன்னு வந்து லீலா விபூதினு. அதனால அந்த நித்திய விபூதிங்கிறது அவரோட நித்திய மகிமை. அதனால அந்த நித்திய விபூதிங்கிற அந்த நித்திய மகிமைங்கிறது என்னன்னா மாயைன்னு ஒன்று சொல்லியும், அந்த மாயையில சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற மூணு குணங்கள் அடங்கியிருக்கு அந்த மாயையில. அந்த மூணு குணங்கள்ல சத்வகுணத்தினால எந்த கெடுதலும் கிடையாது. கெடுதல் முழுக்க அந்த ரஜோகுணம் தமோகுணத்தினால்தான். அதனால அவர் சிவன் நாராயணர், அவருக்கு நித்திய விபூதி நித்திய மகிமைங்கிறது இருக்கிற காரணத்தினால அந்த ரஜோகுணம் தமோகுணம்ங்கிறத விலக்கிட்டு சுத்த சத்வகுணம் இருக்கும், அந்த சுத்த சத்வகுணத்தினால தன்னுடைய நித்திய விபூதியோட அந்த வைகுண்டம்ங்கிற அந்த ஸ்தானத்தை அந்த லோகத்தை அவர் தனக்காக நிர்மாணம் பண்ணிட்டு இருக்கார். தன்னை மட்டும் அப்படி தனக்கு வேணுங்கிற அந்த ரமணஸ்தானம் ரமணஸ்தானம்னா சுவாமிக்கு அனுபவிக்கிறதுக்காக அவர் அந்த தனக்கு ஒரு ஸ்தானத்தை வைகுண்ட லோகத்தை அவர் ஏற்பட்டிருக்கார். அது சுவாமியுடைய ரமணஸ்தானம்னு சொல்லியிருக்கார். அதை வந்து தன்னுடைய நித்திய விபூதியினால சுவாமி வந்து அந்த வைகுண்ட லோகத்தை சிருஷ்டி பண்ணிருக்கார். அவர் வந்து நித்தியம், அவருக்கு ரூபங்கிறது உண்டு, திவ்ய மக்கள ரூபம் உண்டு, அனந்த கல்யாண குணங்கள் அவர் இருக்கு. சௌலபியம் சௌசீரியம் காருண்யம் தயை வாத்சல்யம் இது மாதிரி அனந்த கல்யாண குணங்களோட அங்க இருக்க. அவர் மட்டும் வைகுண்ட லோகத்துல இல்ல, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நித்திய சூரிகள்னு தனக்கு கைக்கரியம் பண்றதுக்காக சில நேரையும் அவர்
அந்த வைகுண்ட லோகத்துல சுத்தி பண்ணி வச்சிருக்கேன். அவா யாருன்னா ஆதிசேஷன், கருடன், விஸ்வசேனன் முதலான நித்திய சூரியனை தான் தனக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக அவர் நியமனம் பண்ணி வச்சிருக்கார். அவள்தான் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட அந்த வைகுண்ட லோகத்துல திவ்ய ரத்னமயமான மண்டபத்துல ஆதிசேஷனை ஆசனமாக கொண்டு அங்க பரமபத நாதராக அந்த ஸ்ரீமன் நாராயணன் வீற்றிருக்கிறார். இஸ்கோல வந்து 108 திவ்ய தேசங்கள்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அதுல இந்த பரமபதத்தை பத்தி சொல்ற பொழுது, வைகுண்டத்தை பத்தி சொல்ற பொழுது, அங்க சேஷாசனத்துல இந்த சுவாமி வந்து வீட்டிலிருந்த கோலத்தில் இருக்காங்க, அங்க வந்து வர்ணனம் பண்ணிருக்காங்க. அதனால அப்படி சுவாமி வந்து அங்க எல்லாருக்கும் தர்சனம் கொடுத்துருக்காரு. முக்கிய சுவிகள்லாம் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பிரபஞ்சம் சிருஷ்டி ஆகிறது. சொல்றது வந்து நித்தியமா இருக்கிற வைகுண்ட லோகத்தை சொல்றோம், இன்னும் பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறத பிரபஞ்சம் சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னால சுவாமி வைகுண்டத்துல தன்னுடைய நித்திய விபூதியோட அவர் இருக்க. பிரபஞ்சம் சிருஷ்டி பண்ண முடியும், அது பிரபஞ்சம் யாராவது சிருஷ்டி பண்ண போறதுன்னா நாராயணர் பிரபஞ்சங்கிறது சிருஷ்டி பண்ண பண்றது. அப்ப பிரபஞ்ச சிருஷ்டிக்கு யார் வந்து காரணம்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் காரணம். அதனாலதான் நம்ம உபனிஷத்துல என்ன சொல்லி எடுத்தோம்னா காரணம் அந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு யார் காரணமா இருக்காரோ அந்த ஸ்ரீமன் நாராயணன் நம்ம தான் யாருன்னு சுதியில சொல்லியிருக்கு. அதனால அவர் தான் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமா இருக்கார். அப்போ பிரபஞ்சத்தை அவர் சிருஷ்டி பண்றாரு இல்லையா, அப்போ பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றதுங்கிறதும் அவருடைய மகிமை தான். அது என்ன மகிமை, என்ன விபூத்தினா அந்த பேரு லீலா விபூத்தி. லீலா விபூத்தினால சுவாமி வந்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற. அப்போ நமக்கு தெரியுமா காரணம் இல்லாமல் காரியம்ங்கிறது இல்லை. அப்ப காரணம் யாரு பிரபஞ்ச சிருஷ்டிக்கு, ஸ்ரீமன் நாராயணர் தான் காரணம். அந்த காரணமா இருக்கிற அந்த ஸ்ரீமன் நாராயணர் அப்படின்னா அந்த விளைவா இருக்கிற எது உண்டாயிருக்க, பிரபஞ்சம்ங்கிறது காரியமாக உண்டாயிரு. அப்ப காரணம்ங்கிறது ஸ்ரீமன் நாராயணர், காரியம்ங்கிறது இந்த பிரபஞ்சம். இப்ப நல்லா இந்த விசிஷ்டாத வேதாந்திர ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம்ங்கிறத சுவாமி சிருஷ்டி பண்ணிட்டாருன்னு சொன்ன மொழியம், பிரபஞ்சத்தை சுவாமி சிருஷ்டி பண்ணிருந்தே பிரபஞ்சத்துல எவ்வளவோ கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கு. அந்த வஸ்துக்கள்லாம் சுவாமி சிருஷ்டி பண்ணி உடனே புதுசா வந்துதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. சிருஷ்டிக்கு அப்புறம் இந்த வஸ்துக்கள்ல புதுசா வந்துதுன்னு நினைச்சுக்க கூடாது. பிரபஞ்ச சிருஷ்டியா இருந்தேன் அதுல கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த வஸ்துக்கள்லாம் எப்படி இருக்கு நல்லா கண்டுக்கு நமக்கெல்லாம் தெரியும். அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஜீவராசிகளா இருக்கிற நமக்கெல்லாம் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இது ஒண்ணும் நம்ம பாக்குற பொழுது நமக்கு நல்லா பிரத்யட்சமா தெரியுது. பிரத்யட்சமா ஏன் தெரியுது, பெருசா இருக்கு, பெருசா இருக்குங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல ஸ்தூலமா இருக்கு. அதனால இப்ப ஒரு கிருமி இருக்குன்னு வச்சுக்கலாம், பால்ல கிருமி இருந்தா பலரை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல, இந்த கிருமிங்கிறது சூக்ஷ்மமா இருக்கு. சூக்மமா இருக்கிற அவஸ்தையில ஒரு வஸ்து இருக்கிற போது நம்மளால பார்க்க முடியாது. பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா வஸ்துகளும் எப்படி இருக்க, பெருசா இருக்கு, ஸ்தூலமா இருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியும். பிரபஞ்சம் சிருஷ்டியா இருக்கும்போது எல்லா வஸ்துக்களும் ஸ்தூலமாக பெருசா இருக்கு, அதைகளை நம்மளால பார்க்க முடியுது. அதனால என்ன ஜீவர்களா இருக்கிற என்ன நினைக்கப்படாதுன்னா சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம்தான் இத்தனை வஸ்துக்களும் வந்திருக்குன்னு நினைக்கப்படாது. இந்த ஸ்தூலமா இருக்கிற வஸ்துக்கள்னா சிருஷ்டிக்கு முன்னாலேயே எப்படி இருந்திருக்கு, சூக்ஷ்மமா இருந்திருக்கு. அதனால இந்த ஸ்தூலமா தெரிகிற எல்லா வஸ்துக்களும் சிருஷ்டிக்கு முன்னால சூக்ஷ்மமா இருந்திருக்கு. சூக்ஷ்மமா எங்க இருந்ததுன்னா இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிற சுவாமி இருக்காளு ஸ்ரீமன் நாராயணன், அவருடைய சரீரத்துல இந்த எல்லா பிரபஞ்சமும் எப்படி இருக்க, சூக்ஷ்மமாக இருந்து. பிரபஞ்சத்துல இருக்கிற இப்ப இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் நம்ம ரெண்டு விதமாக
பிரிக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. அச்சேதன வஸ்துக்கள் அல்லது ஜட வஸ்துக்கள்னு சொல்றாங்க. அச்சேதன வஸ்துக்கள் அல்லது ஜட வஸ்துக்கள்ங்கிறது என்னன்னா ஞானமற்ற வஸ்துக்கள். உதாரணம் என்னன்னா மரம் இருக்கு, மலை இருக்கு, சமுத்திரம் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு. இதெல்லாம் அச்சேதன வஸ்துக்கள் அல்லது ஜட வஸ்துக்கள். இந்த ஜட வஸ்துக்கள் இருக்கும் இவைகள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்திலேயே சூக்ஷ்மமாக அவைகள் இருந்தன. அப்படி சூக்ஷ்மமா அவருடைய சரீரத்துல இருந்ததுன்னா பிரபஞ்ச சிருஷ்டி சமயத்துல எப்படி வந்திருக்க ஸ்தூலமாக பெரியபடியான கூட்டத்தோட எல்லாம் வந்திருக்கு. அப்பனால அனுபவம் இதைத்தான் அத்வைதிகளும் இதே வந்து சொல்றாங்க. அதனால நம்ம வேதாந்தத்துல இல்லாத ஒரு வஸ்து வரவே முடியாது. அதனால அத்வைத வேதாந்தமா இருந்தாலும் சரி, சித்தாத்வைத வேதாந்தமா இருந்தாலும் இல்லாத வஸ்துங்கிறதுக்கு என்ன பேருன்னா அசத்தின் பேர். இல்லாத வஸ்துக்கு அசத்தின் பேரு. அசத்தா இருக்கிற வஸ்து வரவே முடியாது. எது வர முடியும்? ஏற்கனவே இருக்கிற வஸ்து, சத்தா இருக்கிற வஸ்து தான் பின்னால வர முடியும். எப்படி வரலாம்? சூக்ஷ்மமா முன்னால இருந்திருக்கணும். சூக்ஷ்மமா அது சத்தாக இருந்திருந்தா அது பின்னால எப்படி வர முடியும்? ஸ்தூலமாக பெருசா வர முடியும். அதனால வரும்போ இந்த மாதிரி வேதாந்தத்துல சூக்ஷ்மமாவது இருந்தால்தான் அது எதா வர முடியும், ஸ்தூலமா வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து சயின்ஸ் பிரகாரம் இருக்கு. சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர்னு சொல்றாங்க. அதனால இல்லாதது வரவே முடியாதுன்னு சயின்ஸ் சொல்றது. அதத்தான் வேதாந்தமும் சொல்றது. அதனால இந்த அச்சேதன வஸ்துக்கள்லாம் சிருஷ்டிக்கு முன்னால சூக்ஷ்மமாக சுவாமியுடைய சரீரத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துல சேதன வஸ்துக்கள் அப்படின்னு, சேதன வஸ்துக்கள்ங்கிறது ஞானமுள்ள வஸ்துக்கள். அந்த ஞானமுள்ள வஸ்துக்கள்ங்கிறது யாரு அப்படின்னா தேவதைகள். தேவதைகள் பூலோகத்திலிருந்து தேவதைகள் ஞானமுள்ளவர், மனுஷியர்கள் பூலோகத்திற்கிறவர் ஞானமுள்ளவர்கள். பூலோகத்திலேயே இந்த பிராணிகள் இருக்கு, பட்சிகள் இருக்கு, அவைகளுக்கும் கொஞ்சம் ஞானம் இருக்கு. அவைகள் வந்து கல்லு மாதிரியோ மரம் மாதிரியோ இல்லை, அவைகளுக்கு எது இருக்கு, ஞானம் இருக்கு. அதனால இதெல்லாம் சேதன வஸ்துக்கள், ஞானமுள்ள வஸ்துக்கள். பாருங்களோ இந்த தேவதைகள், மனுஷர்கள், பட்சிகள், மிருகங்கள்லாம் ஞானமுள்ள வஸ்துக்களா இருந்தா கூட அவைகளுக்கு ஒரு சரீரம் ஒன்று இருக்கும். அந்த சரீரம் இருந்துட்டாங்க. அந்த தேவ நர திரியகாத சரீரங்கள் வந்து ஜடமா தான் இருக்கு. அந்த சரீரங்கள் ஜட அம்சத்தோட கூடியது இல்லையா, அவைகள் வந்து அவைகளும் எங்க இருக்கும், அந்த ஜட சரீரங்களும் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்துல சூக்ஷ்மமா தான் இருக்கோ. ஆனா இவ்வாறு இந்த தேவதைகள், மனுஷர்கள், பிராணிகளுக்கு எல்லாம் ஞானம் ஒன்றும், அந்த ஞானம் ஒன்று இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவைகளுடைய சரீரத்துல ஆத்மானு ஒன்று இருக்கு. அப்ப இந்த சேதன வஸ்துக்கள் ஞானமுள்ள வஸ்துக்களுக்கு சரீரத்துக்குள்ள ஆத்மன். அப்போ தேவதையா இருந்தாலும் சரி ஜட சரீரத்துக்குள்ள ஞானமுள்ள ஆத்மான் இருக்கு. மனுஷியரா இருந்தாலும் அவனுக்கு ஜட சரீரத்துக்குள்ள ஞானமுள்ள ஆத்மான் இருக்கு. பட்சி மிருகங்கள்னாலும் ஜட சரீரத்துக்குள்ள ஞானமுள்ள ஆத்மான் இருக்கு. அப்ப பாருங்கோ இந்த மாதிரி எவ்வளவு தேவதைகள் இருக்கா, நம்ம சொல்ற 33 தேவதைகள் இருக்கா இருந்தோம், எத்தனை ஜீவர்கள் இருக்கா, எத்தனை பட்சிகள் இருக்கு, எத்தனை மிருகங்கள் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு ஆத்மான்னு ஒரு சொல்கிறோம். அப்போ இந்த ஆத்மாங்கிறது நம்ம ஏற்கனவே அத்வைத வேதாந்தத்துல ஆத்மாங்கிறது ஒண்ணுதான் பார்ப்போம். ஆனா விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல ஆத்மாங்கிறது ஒண்ணு பல ஆத்மாக்கள். விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல எப்படி வச்சுருக்கீங்கன்னா பல ஆத்மாக்கள் இருக்கு. ஏன்னா இப்ப இவ்வளவு பேருக்கும் ஒவ்வொருத்தரோட சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு ஆத்மா இருக்கு. அப்ப பல ஆத்மாக்கள் இருக்கிற அத்வைத வேதாந்த பிரகாரம் அந்த பிரம்மமேதான் ஆத்மா. பிரம்மம் எப்படிப்பட்டது, அதுக்கு வடிவு கிடையாது, இது ஞானஸ்வரூபம்னா ஆத்மாவை எடுத்துப்பட்டது. அது ஞானஸ்வரூபம்னா அதுக்கு ரூபங்கிறது கிடையாது, வேற ரூபங்கிறது ஆத்மா கிடையாது. சித்தாத்வைத சம்பிரதாயத்துல ஆத்மாங்கிறது வந்து எப்படிப்பட்டதுன்னா அது வந்து
நிறைய ஆத்மா, ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆத்மா. ஆத்மாங்கிறது பல. அந்த ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அனுரூபத்தை உடையது. அத்வைத வேதாந்தத்துல ஆத்மா ரூபம் கிடையாது. ஆனா விருட்டாத்வைத வேதாந்தத்துல அந்த ஆத்மாங்கிறது என்ன ரூபத்துல இருக்கு, அணு ரூபத்துல இருக்கு. அந்த ஆத்மாங்கிறது வந்து திரவியம்னு வேற சொல்லியிருக்காங்க, திரவியம். அதனால ஆத்மாங்கிறது பல, ஆத்மாங்கிறது திரவியம், ஆத்மாங்கிறது அணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஆத்மாக்கள் இருக்கலையா, அதெல்லாம் எப்படிப்பட்டது, ஞானம் உள்ளது. அப்ப ஞானம் உள்ள சேதன வஸ்துக்கள்ங்கிறதுல எது சேர்ந்தது, இந்த ஆத்மா. அப்ப அதனால எப்படி சிருஷ்டிக்கு முன்னால இந்த ஜட வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துக்கள்லாம் எப்படி சுமந்த் நாராயணனுடைய சரீரத்துல சூக்மமா இருந்ததோ, அதே பிரகாரம் இந்த சேதன வஸ்துக்களா இருக்கிற இத்தனை ஆத்மாக்களும் யாரோட சரீரத்துல சூக்மமா இருந்திருக்கான், அந்த சுவாமியுடைய சரீரத்திலேயே எல்லாம் சூக்மமாக இருந்திருக்கும். அப்ப அதனால அவர் தான் எதுக்கு காரணமாக இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமாக. அதனால வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கா, சூக்ஷ்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்ம காரணம். அதனால அந்த பரபிரம்மமா இருக்கிற ஸ்ரீமன் நாராயணர் எப்படிப்பட்டவர்னா, தன்னுடைய சரீரத்துக்குள்ளே சூக்ஷ்மமான ரூபத்துல சேதன அச்சேதன வஸ்துக்கள் எல்லாத்தையும் அவர் தனக்குள்ள அடக்கிட்டு இருக்கார் பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்னால. இந்த மாதிரி ஒரு கொள்கை பண்ணா அது பிரமாண தெய்வம் இல்லையா. அதனால உபனிஷத்துல என்ன வாக்கியம் இருக்குன்னா, ஜட வஸ்துக்கள் எல்லாம் சூக்மமாக அவர் சரீரத்துல சிருஷ்டிக்கு முன்னாலே இருக்கு. எஸ்ய அவ்யக்தம் சரீரம்னு வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி உபனிஷத்திலேயே எஸ்ய அக்ஷரம் சரீரம், இந்த சேதன வஸ்துக்கள் எல்லாமே அவருடைய சரீரத்துல சிருஷ்டிக்கவனால சூக்மமா இருந்தது என்கிறதுனால, இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல இப்படி நயனம் பண்ணி கொண்டு வருகிறான். அத்வைத வேதாந்தத்துல இதோட அர்த்தம் தான் வேற மாதிரி. வேதாந்தம்ங்கிறது ரொம்ப ருச்சிகரமான அனுபவிக்கிறவாளுக்கு அதோட சுவாரஸ்யங்கிறது நல்லா தெரியும். அப்போ சுவாமியுடைய சரீரத்துல சூக்மமாக இந்த சேதனா சேதன வஸ்துக்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த ஆத்மாக்கள்ங்கிறது வந்து பல ஆத்மாக்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படிப்பட்டத அணு மாதிரி இருக்கக்கூடியது. ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படிப்பட்டதுன்னா ஞானத்தை தன்னுடைய குணமாக உபயோகிச்சு. இப்போ பூமி இருந்துச்சுனா அந்த பூமிக்கு ஒரு விசேஷம் இருக்குது. என்னன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் பூமிக்கு என்ன லட்சணம்னு சொன்னா, வாசம். என்ன சில சமயம் மழை பெய்யற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மழை கூட்டல் போட்டுட்டு மின்னுடுத்துனா பூமியில இருந்து ஒரு வாசனை வருதுங்க. அதனால அந்த பூமியினுடைய லட்சணம் என்னன்னா அந்த கந்தம் வாசனைங்கிறதா அப்படிய லட்சணம். அது மாதிரி ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒரு லட்சணம் இருக்குங்க. அது மாதிரி இந்த அனுரூபத்துல இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு, அந்த ஆத்மாவுக்கு என்ன லட்சணம்னா அது ஞானத்தை லட்சணமாக உடையது. அப்ப ஆத்மாங்கிறது அது அணு, அதுக்கு என்ன லட்சணம், அந்த ஆத்மாவுக்கு சுவாபாவிகமாகவே எது இருக்கும், ஞானம்ங்கிறது அந்த ஆத்மாங்கிறது இருக்கும். அது வந்து எப்படிப்பட்டது, திரவியம்னு சொல்லிட்டா ஆத்மாங்கிறது வந்து திரவியம்னு சொல்லியிருக்கா. அந்த அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் யாரோட சரீரத்துல இருக்க, ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்துல இருக்கு. இந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேதன வஸ்துக்கள் பார்த்தோம், அவைகள் எல்லாம் எங்க இருக்கணும், சுவாமியுடைய சரீரத்துல இருக்கு. இப்ப பார்த்தோம் அத்வைத வேதாந்தத்துல பிரம்மமேதான் ஆத்மா. பிரம்மங்கிறது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, ஆத்மாங்கிறது ஒரு சரீரத்துக்கு மட்டும் ஆதாரமா இருக்கு, பிரம்மமேதான் ஆத்மான்னு சொன்னோம். இப்ப பாருங்க அவர் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்துல எல்லாம் அடங்கி இருக்கு, சேதன அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் சூக்மா சரீரத்துல அடங்கி இருக்கு. அந்த சரீரத்துலதான் எது வருங்க, இந்த ஆத்மாக்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரத்துலதான் இருக்கு. அப்போ அந்த ஆத்மாவே அந்த பரபிரம்மமா இருக்கிற நாராயணன்
பரபிரம்மன் சொல்லலாமா? ஏன்னா அவருக்குள்ளதானே இருக்கு, அந்த ஆத்மாவே பரபிரம்மன் சொல்லலாமானா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாக்கள் இருக்கு, ஆனா அந்த ஆத்மாவை என்னன்னு சொல்லக்கூடாது, பரபிரம்மன் சொல்லப்படாது. அப்போ ஆத்மாங்கிறது வேற, பரபிரம்மங்கிறது வேற. அதனால இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அத்வைத வேதாந்தத்துல எல்லா இடத்தையும் ஒரே ஒரு இடத்துல தேகத்துக்கு மட்டும் ஆதாரம் ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொன்னோம். இதே மாதிரி சிவன் நாராயணனுடைய சரீரத்துல எல்லாம் இருக்கு சூக்மமா, அதுலதான் இதுவும் இருக்க ஒவ்வொரு ஆத்மாவும் இருக்கு. ஆனா அந்த அவரோட சரீரத்துல ஒரு இடத்துல இருக்கிற ஆத்மாவ என்னன்னு ஈக்குவேட் பண்ண முடியாது, பரபிரம்மம்னு நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, நம்ம அத்வைத வேதாந்தத்தை நம்ம பார்த்தோம், அந்த பிரம்மங்கிறது என்னன்னு பார்த்தோம், அது வெறும் ஞான ஸ்வரூபம்னு வச்சுட்டு அது ஞான வடிவம் நாலஜிஸ் பவர், அது ஆற்றலினுடைய ஸ்வரூபம்னு பார்த்தோம் அத்வைத வேதாந்தத்தை. ஆனா இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல ஆத்மாங்கிறத அவ என்னன்னு சொல்லிட்டான், அத்வைத வேதாந்தத்துல பிரம்மமும் ஆற்றலினுடைய வடிவம் ஞான வடிவம், ஆத்மாவும் ஞானத்தினுடைய வடிவம் ஆற்றலோட வடிவம்ங்கிறதுனால டெம்பரேச்சருங்கிறது இன்டென்சிவ் பார்த்தோம், அது மாதிரி ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுன்னு பார்த்துருக்கோம். ஆனா இவா என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த சுவாமியுடைய சரீரத்துல ஒரு இடத்துல இருக்கிற அந்த ஆத்மாங்கிறது அது வேற, சுவாமி வந்து ரெண்டு வரையும் ஒன்றுன்னு சொல்லப்படாது. என்ன காரணம்னா, இவ ஆத்மாங்கிறத என்னன்னு சொல்லிட்டா திரவியம்னு, ஆத்மாங்கிறது அணுவா இருக்கு, அதனுடைய குணம் என்ன, பூமியினுடைய குணம் எப்படி வாசனையோ அது மாதிரி ஆத்மாவினுடைய குணம் வந்து ஞானம்ங்கிறது, அந்த ஆத்மாங்கிறது திரவியம்னு வச்சுருக்கோம். அது வந்து ஒரு பொருள், அணு அளவுல சின்னதா இருந்தாலும் இன்னை அளவா இருந்தாலும் அது ஒரு பொருள் தானே, அதனால அதை வந்து திரவியம்னு வச்சுட்டா. இப்ப சயின்ஸ்லயே ஏற்கனவே நம்ம பார்த்த இன்டென்சிவ் ப்ராபர்ட்டிங்கிறத தவிர எக்ஸ்டென்சிவ் ப்ராபர்ட்டின்னு ஒரு சயின்ஸ்ல சொல்றோம். என்னன்னா, இப்ப உதாரணமா ஒரு பெரிய இரும்பு தகடு இருக்குன்னு சொல்லலாம், அந்த பெரிய இரும்பு தகடை நான் என்ன பண்ணினேன், 100 சின்ன சின்ன பகுதிகளா உடைச்சிட்டேன். அப்போ அந்த பெரிய இரும்பு தகடுக்கு ஒரு இடம், அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த இரும்பு தகடை நான் 100 சின்ன பாகங்களா பிரிக்கணும், எல்லா பாகங்களும் சமமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா பாகங்களும் வெவ்வேறு அளவுல இருக்கலாம். ஆனா 100 பாகங்களை பிரிச்சுட்டேன்னா ஒவ்வொரு பாகமும் வந்து என்ன, ஒரு திரவியம், ஒவ்வொரு பாகமும் ஒரு திரவியம், அது வந்து மேட்டர், அது வந்து பொருள், அது எது இல்லை எனர்ஜி, முன்ன சொன்ன மாதிரி எனர்ஜி இல்லை, அது வந்து பொருள். அப்போ அந்த பெரிய இரும்பு தகடியுடைய எடை வேணும்னா நான் என்ன பண்றேன், இந்த 100 சின்ன பாகங்களோட எடையே நான் நிறுத்தி அத்தனை எடையை கூட்டினாதான் எது வரும், அந்த உலக உலோக தகட்டினுடைய இரும்பு தகடோட அந்த வீட்டும். அப்போ பொருளா இது மாதிரி இருக்கிற பொழுது அந்த பொருளினுடைய மொத்த எடை எப்படி வருது நமக்கு, அந்த பொருள் அடங்கி இருக்கிற சின்ன சின்ன பாகங்களுடைய எடையை கூட்டுற போது, அந்த திரவியங்களுடைய எடையை கூட்டுற போது எது வருது, அந்த மொத்த எடைகள் வருது. அப்ப இங்க அந்த மாதிரி அந்த எடை உள்ள பொருள் சொல்லு, அதுக்கு வந்து பேரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அந்த பொருளினுடைய எடைன்னு சொல்ற முடியும், அந்த எடைங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதனால அத்வைத வேதாந்தத்துல ஆத்மாவை பத்தி நம்ம நினைக்கிற போது எந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும், டெம்பரேச்சருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அங்க பிரம்மஸ்வரூபம் வந்து ஆற்றலினுடைய ஸ்வரூபம். இங்கே எப்படின்னா, இங்க வந்து ஸ்ரீமன் நாராயணருக்கு எது இருக்குன்னு வச்சுட்டாவா, சரீரம்ன்றது இருக்குன்னு வச்சுட்டதுனால அதுக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த ஆத்மாக்கள் அணு மாதிரி திரவியமா இருந்தாலும் அவைகள் வந்து பொருளா இருக்கிற காரணத்தினால அந்த அணுவா இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு என்ன எடைங்கிற இருக்கும். அதே மாதிரி அச்சேதன வஸ்துக்கள்லாம் எங்க இருக்கு, சுவாமியுடைய சரீரத்துக்கு தான் சொல்லுவாங்க, அவைகளுக்கு என்ன எடைங்கிறது. அதனால எடை இருக்கிற திரவியமா இருக்கிற வஸ்துக்கள்னால யாருடைய சரீரமாய் இருக்க, அந்த நாராயணம். அப்படி அவர் வந்து தன்னுடைய நித்திய விபூதியினால தன் சரீரத்தை அவர் நிர்மாணம் பண்ணார்.
அந்த எடைங்கிறது வந்து அது என்ன பார்த்தா அப்படி சயின்ஸ் பிரகாரம் அது எக்ஸ்டென்சிவ் அதனால அப்படி வந்து அந்த ஸ்ரீமத் நாராயணனுடைய அந்த சரீரம் இருக்கு. பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்னால ஒரே ஒரு வஸ்து தான் இருந்தது, அந்த வஸ்துவை தவிர இரண்டாவது வஸ்து கிடையாது அப்படின்னு உபனிஷத்துல சொல்லிருக்கு. அந்த இரண்டாவது வஸ்துன்னு ஒண்ணு இருந்தால் ஒன்னே இருக்கிறதுக்கு தான் என்ன பேரு அத்வைதம். அத்வைதம்னு சொன்னா ஒன்னேதான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னால இரண்டாவது வஸ்துவே ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுதான் இருக்கு. அத்வைத பிரகாரம் அந்த ஒண்ணுங்கிறது என்ன பிரம்மன் தான், அந்த பரபிரம் தான், ரூபம் இல்லாத அந்த பரபிரம் தான் அது ஒண்ணுதான் இருக்குது. சிருஷ்டாத்வைத வேதாந்த பிரகாரம் சிருஷ்டிக்கு முன்னால இருந்த அந்த ஒரே வஸ்து அத்வைதமான வஸ்து எது அந்த ஸ்ரீமன் நாராயணத்துடைய புதிய சரீரம். கேட்கலாம் சிருஷ்டிக்கு முன்னால ஒரே வஸ்து ஸ்ரீமன் பரவஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த பரவஸ்துங்கிற அந்த பரமாத்மா ஒருத்தர் தான் சிருஷ்டிக்கு முன்னால இருக்காருன்னு சொன்னா அவரோட சரீரத்துல என்ன இருக்கு, இந்த சூக்மமா இருக்கிற சேதனா சேதன வஸ்துக்கள் எல்லாம் அவர் சரீரத்துல இருக்கத்தானே செய்யறது. அப்ப எப்படி சிருஷ்டிக்கு முன்னால அவர் ஒருத்தர் தான் இருந்த அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், பல வஸ்துக்கள் இருக்கேன்னு கேட்கலாம். அதனாலதான் அத்வைதத்துல இந்த சிக்கல் கிடையாது, அவர் வந்து இருந்தது அந்த பிரம்மம் ஒண்ணுதான். ஆனா சிருஷ்டாத்வைத வேதாந்தத்துல அந்த சிவன் நாராயணத்துக்கு சரீரம்ங்கிறது இருக்கிற காரணத்தால அதுல பல வஸ்துக்கள் அடங்கி இருக்கு சூக்மமா. அப்படி இருந்தாலும் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னால சிவன் நாராயணர் ஒத்தர்தான் இருந்தாருங்கிறதாக நம்ம வந்து சொல்லணும். ஏன் சொல்லணும், ராஜாக்கள் ஆண்டையாளர்கள மதில் சுவர்கள் இருக்கு, கோட்டைகள் இருக்கு, அதுக்கப்புறம் அகழிகள் இருக்கு, அதுக்கப்புறம் அரண்மனை இருக்கு, நிறைய கோவில்கள் இருக்கு, நிறைய வீதிகள் இருக்கு. அப்போ ஒரு நகரத்துல இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருந்தாலும் நகரம்னு சொன்னாங்க அது எதை குறிப்பிடும், அத்தனையும் அடங்கின அந்த நகரத்தை தான் குறிப்பிடும். அப்போ நகரம்ங்கிறது ஒண்ணும் அது பல வஸ்துக்கள் அடங்கி இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்றோம், நகரம்னு தான் சொல்றோம். ஒன்றாகத்தான் அதை நம்ம பழகம். அது மாதிரி பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னாக பல வஸ்துக்கள் சேதனா சேதன வஸ்துக்கள் எல்லாம் அந்த பிரம்மமா இருக்கிற சிவன் நாராயண சரீரத்தை சூட்சமா இருந்தா கூட அத்தனையும் அடங்கினதை ஒரே பல பிரம்மமாக விவகாரம் பண்ணினால் தவறு இல்லை. அதனாலதான் இது வந்து ஒரே ஒரு வஸ்து இருக்குங்கிறத சாதாரணமா சொல்லல, விசேஷமாக சொல்றது, விசிஷ்டமாக சொல்றது. அதாவது அந்த பரபிரம்மம் ஒருத்தர் தான் இருக்க, ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருக்க, அவருக்குள்ள இது மாதிரி பல விசேஷங்கள் தான் அடங்கி இருக்கு. சேதனா சேதன வஸ்துக்கள் எல்லாம் சரீரத்துல விசேஷமாக அடங்கி இருக்குங்கிற அந்த காரணத்தினால இவ்வளவு விசேஷங்களோட கூடியதாக, இவ்வளவு அட்ரிபியூட்ஸ், இவ்வளவு கேரக்டரிஸ்டிக்ஸோட கூடியதாக அந்த பரபிரம்மம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து எப்படி விவகாரம் பண்ணலாம், ஒரே பரபிரம்மத்துல விவகாரம் பண்ணலாம். எது மாதிரி, அந்த ஒரே நகரம்னு விவகாரம் பண்ண மாதிரி பண்ணலாம்னு ஒரு சமாதானம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட அந்த சூக்மமாக இருக்கிற அந்த சுவாமியுடைய சரீரத்துல இந்த ஆத்மாக்கள், தேவதையுடைய ஆத்மாக்கள், மனுஷியர்களுடைய ஆத்மாக்கள், மிருகங்கள், பட்சிகளுடைய ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கு. அந்த ஆத்மாக்கள் எல்லாம்
தனித்தனியாக இருக்குன்னா ஆத்மான்றது வெவ்வேறு வெவ்வேறு ஆத்மாக்கள் அப்படி இருக்கு. எல்லாம் எப்படிப்பட்டது அணு மாதிரி இன்னி அளவு சொல்வம் அணுக்கள் ரூபத்துல அவைகள் இருக்கு. அவைகளுடைய குணம் வந்து என்ன ஞானம்னு பார்க்கணும். இப்போ இந்த ஆத்மாங்கிறது வந்து அணுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கு என்ன பிரமாணம்னா சொல்றதில்லை ஜடமானது, அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் ஜீவன். அதனால இந்த ஆத்மாங்கிற அந்த ஜீவன் இருக்காங்க இல்லையா, அவனுடைய சொரூபம் என்ன அப்படின்னா அது வந்து அணுமாரி. அணுமாரி இம்மி அளவு சைஸ் உள்ளது ஆத்மான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னா உபநிஷத்து என்ன குதிரையோட பால் இருக்கும், அந்த குதிரையோட பால்ல நிறைய மயிர்கள் இருக்கு, ரோமங்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு ரோமத்தை மட்டும் எடுத்தோம்னா அந்த குதிரையினுடைய ஒரு ரோமம் வந்து மெல்லிசா இருக்கும். அதுலயும் அந்த குதிரையுடைய ரோமம் கீழே போக 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 இன்னும் மெல்லிசா போயிட்டே இருக்கும். அதனால பாலாற்ற சகபாரஸ்ய அந்த குதிரையுடைய பால்ல இருக்கிற அந்த பால் நுனிங்கிறது கொஞ்சம் அது எப்படி இருக்கும், ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அதனால அந்த குதிரையுடைய பால் நுனி எவ்வளவு மைன்யூட்டா இருக்கோ அந்த மைன்யூட்டா இருக்கிற அந்த குதிரையுடைய பால் நுனிய நூறு பாகமா பிரிக்கும். பாலாற்ற சதபாரஸ்ய குதிரையுடைய பால் நுனிய குதிரையுடைய அந்த பால்ல ஒரு ரோமத்தினுடைய நுனிய நூறு பாகமா பிரி பிரிச்ச உடனே அதுல ஒரே ஒரு பாகத்தை எடுத்துக்கோ, அந்த ஒரு பாகத்தை எடுத்து அதை திரும்ப நூறு பாகம் பாலாற்ற சதபாரஸ்ய சதத கல்பித்த. அப்போ அந்த குதிரையுடைய பாலில் இருக்கிற அந்த நுனிய பத்தாயிரம் பாகமா பிரிக்கணும்னு, முதல்ல நூறா பிரிக்கணும் அப்புறம் நூறா பிரிக்கணும், பத்தாயிரம் பாகமா பிரிச்சேன்னா அதுல அந்த ரோமத்தினுடைய ஒரு சின்ன பாகம் இல்லையோ அந்த அளவு இருக்கிறது தான் இந்த ஆத்மா. ஜீவர்களுடைய ஆத்மாங்கிறது அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக இந்தியாவில் இருக்கிறது. அந்த திருஷ்டாந்தம் உபனிஷத்துல சொல்லியிருக்கு, அத்வைத வேதாந்தத்துல இதெல்லாம் வேற மாதிரி எடுத்து சொல்லுவோம். அதனால அந்தந்த வேதாந்தத்துல வந்து மாதிரி ஒரு ருச்சிங்கிறது இருக்கு. இந்த திருச்சினாத்மீத ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால ஸ்ரீ ஏவி கோபாலாச்சாரியார் சுவாமி பெரிய வக்கீல், அவர் வந்து அத்வைத வேதாந்தத்தையும் நல்லா படிச்சவர், விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தையும் ரொம்ப நல்லா படிச்சவர். அதனால அவர் ஜீவிச்சுட்டு இருக்கிற காலத்துல திருச்சினாபுரியில சாஸ்திர ரத்னாகர தேதியும் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் அத்வைத வேதாந்தத்துல ரொம்ப பெரிய வித்வான். அந்த தேதியூர் பெரியவர் அத்வைத வேதாந்தத்துல எங்க பிரவச்சனம் பண்ணினாலும் அதை கேட்கறதுக்கு அவ ஸ்ரீ ஏவி கோபாலாச்சாரிய சுவாமி அவருக்கு ரெண்டு வேதாந்தமும் தெரியும். அதனால இவர் தேதியூர் சாஸ்திரிகள் வந்து பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கிற போது அவர் அத்வைத வேதாந்தத்துல என்ன ஸ்லோகம் சொன்னாலும் ஏவி கோபாலாச்சாரிய சுவாமி வந்து சொல்லிட்டே வருவார். அப்போ ஒரு நாளைக்கு அவ சாஸ்திர ரத்னாகரேவி சொன்னானா, அவ ஏவி கோபாலாச்சாரிய சுவாமி வந்து பெரிய மகாவித்வானா இருக்கார், எல்லா வேதாந்தங்களும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு தெரியாம அத்வைத வேதாந்தத்துல ஏதாவது ஒரு ஸ்லோகம் நான் சொல்லணும்னு பாக்குறேன், என்னால முடியுது. அது மாதிரி வேதாந்தம்ங்கிறத அனுபவிக்கிறவர்களுக்கு அது வந்து ரொம்ப ருச்சிகரமா இருக்கும் அந்த வேதாந்தம்ங்கிறது. அதனால அந்த
ஆத்மாங்கிறது வந்து அந்த சின்ன அணு ரூபத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இப்ப இந்த ஆத்மா உள்ளதான் இந்த பிராணம் குழந்தை இந்த ஜட சரீரத்தை அடையக்கூடோ அவ்வளவு சூக்மமா இருக்கிற அந்த ஆத்மாக்குள்ளதான் இது குழந்திருக்க இந்த பிராணங்கள் தான் அதனால பார்க்கோ பிராணம்ங்கிறது என்ன காத்து தானே அதுவும் ரொம்ப சூக்மதான அதனால அவர் ஸ்ரீட்டார் பயிரில் ஏதாவது இதை பிரமாணமா சொல்லியிருக்காங்க என்னன்னா உபனிஷத்துல இந்த அணுவா இருக்கிற இந்த ஆத்மாக்குள்ள பிராணம் நுழைஞ்சிருக்கு எப்படிப்பட்ட பிராணம் அஞ்சு பிராணங்கள் ஏன்னா அபானம் தியானம் உதாரணம் சமாதானம் சொல்றவங்க இந்த அஞ்சு பிராணங்களும் எதுக்குள்ள நுழைஞ்சிருக்கு இந்த சூக்ஷ்மமா இருக்கிற ஆத்மாவுள்ள சரீரத்தை அடையிற போது நுழைஞ்சிருக்குங்கிறதுனால இந்த உபரிஷத் பிரமாணங்கள்னால இந்த ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது அணுஸ்வரூபம்ங்கிறது இறைந்து தீர்மானம் ஆயிடுது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஞாபகம் இப்போ தேவதத்தன் அப்படின்னு ஒரு ஜீவன் இருக்கான் அந்த தேவதத்தன் நம்ம சொல்றது வந்து வாஸ்தவமா யாரு இந்த தேவதத்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா என்ன இந்த தேவதத்த சரீரம் இருக்குன்னு வச்சுக்கலாம் பத்து பைசா பிரயோஜனம் இருக்கு ஏன்னா அது ஜட சரீரம் ஞானம் இல்ல அதுல ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது அப்ப அதனால தேவதத்தனுக்கு அந்த சரீரம்ங்கிறது பிரயோஜனம் இல்ல அந்த பிரயோஜனம் இல்லாத சரீரம் எப்படி பிரயோஜனத்தை அடைஞ்சுது அந்த சரீரத்துக்குள்ள யார் இருக்கா அந்த தேவதத்தனுடைய அந்த ஆத்மாங்கிறது பிரவேசிச்சிருக்கு இல்லையா அப்ப அதனால தேவதத்தனுடைய சரீரம் முக்கியமா அவனுடைய ஆத்மா முக்கியமான அந்த ஆத்மாதான் முக்கியம் சரீரம் முக்கியம் இல்லை அப்ப அதனால பொதுவா தேவதத்தன் அப்படின்னு ஒருத்தனோட பெயரை நம்ம சொன்னோம்னா அந்த பெயர் வந்து நியாயமா எதை குறிப்பிடுறது அவனுடைய ஆத்மாவை தான் குறிப்பிடுறது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் தேவதத்தன்கிற நாமாவை நம்ம சொல்றப்போ அது யாரை குறிப்பிடும் அவனுடைய ஆத்மாவை தான் குறிப்பிடும் அப்ப தேவதத்தன்கிற நாம அவனுடைய ஆத்மாவை குறிப்பிடும்னு சொல்லிடுவோம் அப்ப அவருக்கு ஆதார் கார்டு கிடைக்கணும்னா ஆத்மாவை வச்சுட்டு ஆதார் கார்டு கொடுக்க முடியாது அப்ப எதை வச்சு கொடுத்தாருன்னா சரீரம் தான் போயாகும் அந்த தேவதத்தன் வந்து அவனுக்கு ஆத்மாங்கிறது தான் அவன் தேவதத்தனை இருந்தாலும் இந்த உலக விவகாரத்துக்கு எது பிரயோஜனப்படுறது அந்த சரீரம் பிரயோஜனப்படுறதுனால அந்த சரீரத்தையே என்னன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தேவதத்தன் அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த சரீரம் வந்த உடனே தான் அதுக்கு ஒரு பேரு நிற்கிறதுனால நம்ம பொதுவா வாஸ்தவமா தேவதத்தன்கிறவனுக்கு ஆத்மா தான் முக்கியமா இருந்தாலும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவன் சரீரத்துக்கு தான் நம்ம தெரியாதனமா முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அதனால இந்த தேவதத்தனுடைய சரீரம்னு ஒண்ணு இருக்கு ஆத்மானு இருக்கு அப்ப தேவதத்தனுடைய ஆத்மாவுக்குத்தான் எது ஏற்பட்டிருக்கு அந்த சரீரம்னு ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த தேவதத்தனுடைய ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது ஒரு சரீரத்தை உடையது தேவதத்த சரீரத்தை உடையது தேவதத்தனுடைய ஆத்மா அதனால சரீரத்தை யார் உடையவனா இருக்கா தேவதத்தனுடைய ஆத்மா தான் சரீரத்தை உடையதா இருக்கிறதுனால அந்த ஆத்மாவுக்கு பேரு சரீரீர் ஆத்மாவுக்கு பேரு சரீரீர் ஏன் சரீரீர் பேரு சரீரத்தை உடையதுனால சரீரீர் இப்போ ஞானம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஞானத்தை உடையவனை நம்ம என்ன சொல்றோம் ஞானின்னு சொல்றோம் ஞானத்தை உடையவன ஞானின்னு சொல்ற மாதிரி தேவதத்த சரீரத்தை உடையவன நம்ம என்ன சொல்றோம் சரீரீர் அப்ப வாஸ்தவமா சரீரம்ங்கிறது பேர சரீரிங்கிற ஆத்மா வந்து பேர அப்போ இந்த தேவதம் சரீரம் வேற சரீரிங்கிறது பேர இப்ப பாருங்க இப்ப இந்த தேவதத்தன்கிறவன் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியே ஆகல
பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னால இருக்கிற அந்த தேவதத்தனை நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த பின்னால்தான் எனக்கு இந்த சரீரம்லாம் வரப்போகுது. அப்போ சிருஷ்டிக்கு முன்னால இந்த தேவதத்தனுக்கு எது சரீரமா வரப்போகுதோ அந்த சரீரம் ஜட சரீரம். அது எங்க அடங்கியிருக்கு? சிவன் நாராயணனுடைய சரீரத்துல இவனோட ஜட சரீரம் அடங்கியிருக்கு. இவன் இந்த ஜட சரீரம் தேவதத்த ஜட சரீரத்துக்கு இவன் யாரு? ஆத்மா. இவன் வந்து சரீரி. அப்ப சரீரின்னு சொல்ற இந்த தேவதத்த ஆத்மா இருக்கலையா, அது எங்க அடங்கியிருக்கு? சிவன் நாராயணருடைய சரீரத்துல அது அடங்கி. அப்ப பாருங்க, தேவதத்தன் வந்து அவனுடைய சரீரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ஆத்மா, அவன் வந்து அந்த சரீரத்தை உடையவன் சரீரி. அப்படி அந்த சரீரியா ஆத்மாவா இருக்கிற தேவதத்தன் சிருஷ்டிக்கு முன்னால அவனோட ஆத்மா எங்க இருக்க? சிவன் நாராயணனுடைய சரீரத்துல இருக்கு. இவனுடைய ஆத்மா மட்டுமல்ல, இந்த எல்லா தேவதைகள் எல்லா மனுஷர்கள் எல்லா பிராணிகளுடைய ஆத்மாவும் அங்க இருக்கு. அப்போ சுவாமியினுடைய சிவன் நாராயணனுக்கு ஒரு சரீரம் இருக்கலையும், சுவாமி நாராயணனுடைய சரீரத்துலதான் இதெல்லாம் அடங்கிருக்கேன். இந்த இத்தனையும் அடங்கிருக்கு. இப்ப நம்ம சரீரத்தை எடுத்துட்டோம்னா நம்ம சரீரத்துல பல அவயவங்கள் இருக்கு, பல அங்கங்கள் இருக்கு. என்னென்ன அங்கங்கள் இருக்கு நமக்கு? கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, கண்கள் இருக்கு, காதுகள் இருக்கு. நம்ம சரீரத்துல பல அவயவங்கள் இருக்கு. அந்த அவயவங்களோட கூடினதுதான் என்ன? சரீரம். பல அவயவங்களோட கூடினதுதான் சரீரம். அப்போ தேவதத்தன் இருந்தான், அவனுடைய அவனுடைய சரீரத்துல என்ன இருக்கு? பல அவயவங்கள் இருக்கு. பல அவயவங்களோட கூடிய தேவதத்த சரீரம் எப்படிப்பட்டது? அது வந்து ஜடம். அந்த சரீரம் எங்க இருக்கு? சூக்ஷ்மதான் சிவன் நாராயணனுடைய சரீரத்துல இருக்கு. அவனுடைய ஆத்மாவும் எங்க இருக்க? சிவன் நாராயணனுடைய சரீரத்துல இருக்கு. அப்போ சிவன் இதே மாதிரி எத்தனை ஜீவராசி இருக்கு? அப்ப ஒவ்வொரு ஜீவராசியனுடைய ஆத்மாவும் எங்க இருக்க? சிவன் நாராயணனுடைய சரீரத்துல இருந்து ஒவ்வொரு ஜீவராசியனுடைய சரீரம் அதுல இருக்கிற அங்கங்கள் எல்லாம் சுவாமியுடைய சரீரத்துல இருக்குன்னா இத்தனையும் சேர்ந்து இத்தனையும் கூட்டினாதான் யாரோட சரீரமோ சிவன் நாராயணனுடைய சரீரம். இங்க கூட்டலாமன் அத்வைத வேதாந்தத்துல பிரம்மமும் ஆத்மாவும் உண்டுங்கிற போது அந்த பாத்திரத்துல அந்த வெந்நீரோட டெம்பரேச்சரை நாலு பக்கமும் கூட்டப்படாதுன்னு. இங்க என்ன பண்ணலாம்? இங்க எல்லாத்தையும் கூட்டலாம். இங்க வந்து இது கவிஷமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் கூட்டலாம். அங்க இன்டென்சிவ் ப்ராபர்ட்டி, இங்க எக்ஸ்டென்சிவ் ப்ராபர்ட்டி. அப்பதுனால சிவன் நாராயணனுடைய சரீரம்ங்கிறது மொத்தமா அந்த சரீரம்ங்கிறது எதனால ஆனது? இவ்வளவு ஜீவராசிகளுடைய ஜட சரீரங்கள் அதுல இருக்கிற அடங்கின ஆத்மாக்கள் எல்லாம் ஆனது. அப்போ இத்தனையும் ஆனதுதான் யாரோட சரீரம்? சிவன் நாராயணனுடைய சரீரம். அப்ப அவர் சரீரத்துக்கு அங்கங்கள்னு சொல்லணும். இப்ப நம்ம சரீரத்துக்கு எப்படி அங்கங்கள் இருக்கோ அவயவங்கள் தனித்தனியா பார்ட்ஸ்ங்கிறது இருக்கோ அவர் சரீரத்திலையும் பார்ட்ஸ்ங்கிறது இருக்கத்தானே செய்யறது. எது பார்ட்ஸா இருக்க? எல்லா ஜீவராசிகளுடைய சரீரங்கள், எல்லா ஆத்மா, எல்லாம் அவர் சரீரத்துல அங்கங்களா இருக்கு. அதனால எல்லா அங்கங்களா அவருடைய சரீரத்துல இருக்கு. பாருங்க, இப்ப முன்னால தேவதத்தனை மட்டும் எடுத்துக்கிற போது அவருக்கு சரீரம் இருந்தது. அந்த சரீரத்தை உடைய சரீரியா ஆத்மாவா யார் இருந்தா? தேவதத்தன். சரீரியா அவன் இருந்தா, அந்த சரீரியா இருந்த தேவதத்தன் இப்ப என்ன ஆயிட்டான்? அவரோட சரீரத்துல இருக்கிற போது அவரோட சரீரத்தோட அங்கமாக அவரோட சரீரத்துல ஆட்டாயிட்டான். அந்த அங்கம்னு சொல்ற சப்தம் அவருக்கு தேவதத்தினுடைய அந்த ஆத்மாங்கிறது அவர் சரீரத்துல ஒரு பார்ட்டாயிட்ட அங்கமாயிட்டு. இந்த அங்கம்ங்கிறதுக்குதான் சம்ஸ்கிருதத்துல சேஷகர். இந்த மாதிரி இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாரும் சிவன் நாராயணர் சரீரத்துல அங்கங்களா இருக்கிற காரணத்தால இவா எல்லாரும் ஜீவர்கள் சேஷபாவம். அவர்கள் எல்லாரும் சேஷர்களாக இருக்கா, பகவானுடைய அங்கங்களா இருக்கா. யாரு? சிருஷ்டிக்கு அப்புறம் சரீரத்தை எடுத்துக்கிற போது சரீரியாக சரீரத்தையுடைய ஆத்மாவா யாரெல்லாம் இருக்காளோ அந்த ஜீவர்கள்லாம் இல்ல, சரீரிகள்லாம் இல்ல, அவருக்கு சரீரமா இருக்கா, சரீரத்தினுடைய அங்கங்களா இருக்கா. அப்ப எல்லாம் அவரோட சரீரத்துல அடங்கி வருது. அப்போ இந்த இத்தனை ஆத்மா கொடுக்கல், தேவதையுடைய ஆத்மாக்கள், மனிதர்களுடைய ஆத்மாக்கள்,
பட்சிகளுடைய ஆத்மாக்கள் இவ்வளவு எல்லா ஆத்மாக்களும் யாருடைய சரீரத்தை அடங்கிவிடுத்த பரமாத்மா கிட்ட அடங்கிவிடுத்த. அப்போ இந்த சரீரம் இப்படிப்பட்ட சரீரம் யாருக்கு இருக்கு? ஸ்ரீமன் நாராயணத்துக்கு. அப்போ இத்தனை அடங்கின இந்த சரீரம் திவ்ய சரீரம் யாருக்கு இருக்கு? நாராயணத்துக்கு. அப்ப அவரை என்னன்னு சொல்லிடலாம், சரீரின்னு சொல்லிடலாம். அப்ப அவரை வந்து சரீரி, ஏன்னா இந்த சரீரம் அவருக்கு தானே இருக்கு. அப்ப அதனால இந்த சரீரத்துல எல்லாம் அடங்கிப்படுது. அந்த சரீரம் யாருக்கு இருக்கு? ஸ்ரீமன் நாராயணருக்கு. அவரை என்னன்னு சொல்லிடலாம், சரீரின்னு சொல்லிட்டாங்க. சரீரிங்கிறவ யாரு? ஆத்மா. சரீரிங்கிறவர ஆத்மா. அதனால சரீரத்தை உடையவர் ஆத்மா. அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை ஆத்மாக்களும் அவருடைய சரீரத்தில் அடங்கிவிட்டு அந்த சரீரத்தை உடைய சரீரியாக யார் இருக்கா? சிவன் நாராயணர் இருக்காருனால அவர் சரீரத்தில் அடங்கிற அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அவர் ஆத்மாவா இருக்கார். அதனால அவர் வந்து பரமாத்மா. ஆத்மாக்களுக்கெல்லாம் ஆத்மா, அந்தராத்மாவா அவர் இருக்க, அவருக்கு தந்தது பரமாத்மா. அப்ப அதனால இப்போ பாருங்க, சிருஷ்டிக்கு முன்னால ஒரே ஒரு பரபிரம்மன் தான் இருக்கு, நாராயணன் தான் இருக்காருன்னு பார்த்தோம். ஆனா அவருக்குள்ள என்ன அடங்கி இருக்கு? என்ன சேத்தனா சேதன வஸ்துக்கள், பல வஸ்துக்கள் அவருக்குள்ள அடங்கி இருந்தாங்க. அவர் நம்ம என்னன்னு சொல்றோம், ஒத்தரேதான்னு அவர் சொல்றார். அவர் ஒருவரே அப்படிங்கிற எண்ணம் கார இது மாதிரி நகரத்தை எல்லா அடங்கிய நகரத்தை ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி அவரை நம்ம ஒண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவர் மட்டும்தான் இருந்தார். அப்போ இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கு, அவருக்குள்ளதான் யார் அடங்கியிருக்கா? இந்த ஜீவர்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. அவருக்குள்ளதான் ஜீவர்களும் அடங்கியிருக்கா? அப்போ சிட்டிக்கு முன்னால என்ன சொன்னேன், அவர் ஒத்தர் இருக்கார், அவருக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கீங்க. இப்ப எல்லாத்தையும் மறந்துடும், ஒரு குறிப்பிட்ட ஜீவனை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஜீவன் தேவதத்தன் மட்டும் சிட்டிக்கு முன்னால எங்க இருக்கான்? அவர் சரீரத்துல அவன் இருக்காருன்னு சொன்னா, அப்ப அவனுடைய ஆத்மா அங்க இருக்கு. அவருடைய ஜீவனுடைய ஆத்மா அங்க இருக்கு. ஜீவன் அங்க இருக்கா? யாரும் இருக்கா? பரமாத்மா அவருக்கு. இந்த ஜீவன் வந்து தேவதத்தன் நம்ம ஆத்மாவை அவர் சரீரத்துல இருக்கிற போது அவர் என்ன ஆயிட்டான்? சேஷனாக ஆயிட்டான். அவருடைய சரீரத்துக்கு அங்கமாக ஆயிட்டான், சேஷன் ஆயிட்டான். இந்த சரீரம் யாருக்கு இருக்கு? பரமாத்மா இருக்கு. அவருக்கு என்ன பேர் சொன்னேன்? சரீரி. சரீரிங்கிறதுனால அவரை என்ன நம்ம சொல்றோம்? பரமாத்மா. சரீரின்னு சொல்லலாம் அவர் பரமாத்மாவை, அல்லது சேஷின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா சேஷர்களும் யாருக்குள்ள அடங்கியிருக்கா? அவருக்குள்ள அடங்கியிருக்கா. அதனால பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்னால ஸ்ரீமன் நாராயணர் ஒருத்தர் தான் இருந்தார். இப்போ அவருக்குள்ள யாருக்கு இருக்கா? ஒரு ஜீவனை நம்ம எடுத்துக்கிறான்னு சொல்லலாம். அப்ப நம்ம கேட்கலாம், அவருக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கானா இல்லையா? நிச்சயமா அந்த ஒரு ஜீவன் தனியா இருக்கான். அவர் பரமாத்மா. இந்த ஜீவன்கிறவன் அவருக்கு சரீரமா இருக்கான், அவர் வந்து சரீரியா இருக்க. அப்ப அதனால அவர் வேற, இவர் வேற. இந்த ஜீவன் வேறதான், அவர் வேறதான். அப்ப ரெண்டா கணக்குன்னு நிறைய இருக்குல, நிறைய ஜீவர்கள் இருக்கா. நம்ம உதாரணத்துக்காக தேவதத்துங்கிற ஒரு ஜீவனை மட்டும் எடுத்துக்கிற போது அவன் ஒத்தனை வச்சு பார்த்தாலே அவன் சரீரத்துக்குள்ள ஆத்மா சொரூபத்துல இருக்கான். ஆனா அவன் சரீரத்தை எடுத்துக்கிற பொழுது அவன் ஆத்மாவா இருந்தான். அவருக்கு அவன் என்னவா இருக்கான்? சரீரத்தினுடைய அங்கமா தான் அவன் இருக்கான். அதனால அவன் இருக்கானே ஜீவன் ஆத்மஸ்வரூபத்தை சூக்ஷ்மமா அங்க இருக்கானே. அவன் ஜீவன் ஒத்தன் அவனை வேற கணக்குள்ளானே, இவரை வேறேன்னு சொல்லானே பரமாத்மா. அவன் அந்தராதமாவே எல்லாரும் இருக்கார், சரீரியா இருக்கார், சேஷியா இருக்கார். இவன் வந்து சேஷனா இருக்கான். அப்ப சேஷம் வேற, சேஷி வேறேன்னு ரெண்டா கணக்கு பண்ணலாமே. அதுவும் கூடாது, சேஷன் வேற, சேஷி வேற, ரெண்டா கணக்கு பண்ணக்கூடாது. ஏன்? இவன் வந்து அவரை காட்டிலும் இந்த ஜீவன்கிறவன் அவர் சரீரத்தில் அடங்கியிருக்கிற போதோ ஆத்மாவில் அடங்கியிருக்கிற போதோ இவன் இந்த ஜீவன்கிறவன் அவரை காட்டிலும் வேறானவன் தப்பா நினைச்சுட்டுதான் ரெண்டு வஸ்து இருக்கு.
சிட்டிக்கு முன்னால ரெண்டு இருக்குன்னு நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. அது தப்புன்னு சொல்லிட்டேன். ஏன் தப்புன்னா, இப்போ இந்த பரமாத்மா சேஷி, இவ வந்து சேஷன், இவ வந்து அவருக்கு சரீரமா, அவர் வந்து சரீரியா இருக்க. அப்ப சரீரம் வேற சரீரி வேறதான்னு வச்சுட்டா என்னாயோ ரெண்டாயிரம். அப்போ சரீரத்துக்கும் சரீரிக்கும் எது வந்துடும், வேதம் வித்தியாசம்ங்கிறது வந்துடும். அப்போ இவ ரெண்டு பேருக்கும் சரீரிக்கும் சரீரத்துக்கும் வேதம்ங்கிறது இருக்கா அல்லது இல்லையா அப்படின்னு நம்ம விசாரிக்கணும். இப்போ கடம், சம்ஸ்கிருத்தில் கடம்னு சொன்னாங்க, ஆன பாட், பட்டம்னு சொன்னா துணி கிளாத். அப்ப கடம்னா பானை, பட்டம்னா துணி, இது ரெண்டும் ரொம்ப இங்கிலீஷ் சொன்னாங்க த பாட் அண்ட் த கிளாத் ஆர் வெரி டிஃபரண்ட். ஏன் ரெண்டும் வெரி டிஃபரண்ட் சொன்னேன், இந்த பானை இல்லைன்னா கூட எது இருக்க முடியும், துணி இருக்க முடியும். பானைக்கும் துணிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. பானைங்கிறது இல்லைன்னா எது இருக்க முடியும், துணி இருக்க முடியும். எனக்கு துணியை தயார் பண்ற ஒரு ஃபேக்டரிய போய் பார்த்தா பானையா இருக்கு. அதனால பானை இல்லைன்னா கூட எது இருக்க முடியும், துணி இருக்க முடியும். அதே மாதிரி துணி இல்லைன்னா கூட பானை இருக்க முடியும். அதனால இந்த பாட் அண்ட் த கிளாத் ஆர் டோட்டலி டிஃபரெண்ட், ஆர் வெரி டிஃபரெண்ட் சொல்லலாம். இப்ப அதே மாதிரி மண் இருக்கு, பானை இருக்கு. மண்ணுங்கிறது மட்டு, பானைங்கிறது பாட்டு. அப்போ இந்த பானை மண் ரெண்டு வேறையான வேறதான், பானை மண்ணும் வேறதான். ஏன்னா பானை மண்ணுக்கு பானையுடைய ரூபங்கிறது இல்லை, அது பானைக்கு என்ன இருக்கு ரூபங்கிறது. மண்ணுக்கு என்ன பேரு, மண்ணுங்க பேரு. பானைக்கு என்ன பேரு, சரீரத்துக்குள்ள யார் இருக்கா, இந்த தேவதத்தன் ஆத்மஸ்வரூபமா சரீரமா இருக்கா. சுவாமி என்னவா இருக்கார், சேஷியா சரீரியாக அந்தராத்மாவா அவர் இருக்க. அப்போ அவர் வந்து சரீரி சேஷி, இவன் யாரு, இவன் சேஷன் சரீரமா இவன் இருக்கான். அப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு, தேவம் இருக்கு. எது மாதிரி பானைக்கும் மண்ணுக்கும் இருக்கிற மாதிரி தேதம் இருக்கு. ஆனா அப்ப இங்கிலீஷ்ல சொன்னாங்க தி மண் அண்ட் த பாட் ஆர் டிஃபரண்ட் பட் நாட் வெரி டிஃபரண்ட். ரெண்டு வேற, பானையும் மண்ணும் வேற, ஆனா ரொம்ப ரொம்ப வேற இல்லை. ஏன்னா அந்த மண்ணு இல்லையே இருக்க முடியாது, பானை இருக்க முடியாது, மண்ணை பிரிஞ்சுட்டே எதை வச்சுக்க முடியாது, பானையை வச்சு முடியாது. அது மாதிரி இந்த சுவாமி சரீரியா இருக்கார், சேஷியா இருக்க, அவர் சரீரத்துக்குள்ள இவன் அடங்கி இருக்கிற காரணத்தினால இவன் சரீரத்துல அடங்கினவன், அவர் வந்து இவனை அடக்கி வச்சுட்டு இருக்கிறவன். அதனால வேதம்ங்கிறது உண்டு, ஆனா ரொம்ப வேதம்ங்கிறது கிடையாது. ஏன்னா அவர் இல்லைன்னா இவன் இருக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா இவன் எங்க இருக்க முடியும், இவன் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வர முடியும், அவரோட சரீரம் தான் இவருக்கு இடம் கொடுக்கிறது. அதனால அந்த மாதிரி பார்க்கிற பொழுது இந்த ஜீவன் வந்து அவரோ அவையதான்னு ஒரு விதத்துல சொல்லலாம். ஜீவனும் அவரேதான்னு ஒருத்த சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு வாக்கியம், அத மகா வாக்கியம்னு சொல்றோம். அத்வைத சம்பிரதாயத்துல அகம்ங்கிறது என்னன்னு சொன்னேன், ஆத்மா, பிரம்மங்கிறது பர பிரம்மம். அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னா அந்த பர பிரம்மமாகவே ஆத்மாவா இருக்கிற நான் இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்னா, ஆத்மாவினுடைய ஸ்வரூபமே தான் இது அந்த பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஸ்வரூபத்திலேயே ஐக்கியம்ங்கிறது இருக்கு. ரெண்டு பேருடைய ஸ்வரூபமுமே ஒண்ணுதான். எப்படி பார்க்கலாம், பிரம்மங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, அதே ஒரு இடத்துல இருக்கிற போது அதுக்கு என்ன பேரு, ஆத்மா. எப்படி சார் மாதிரியா, அதனால பிரம்மமும்
ஆத்மாவும் ஸ்வரூபத்திலேயே ஒன்றுங்கிறது என்ன சம்பிரதாயம்? அத்வைத சம்பிரதாயம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது. அப்போ ஆத்மாவும் பிரம்மமும் ரெண்டும் ஸ்வரூபத்திலேயே ஒன்றுன்னு சொல்லியாச்சுனா, அப்போ அந்த ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் வேதம்ங்கிறதே கிடையாது, ரெண்டு பேரோட ஸ்வரூபமும் ஒண்ணுதான். அப்படின்ட்டா அந்த வேதம்ங்கிறதே கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான், வேதம்ங்கிறதே கிடையாது. அப்போ அத்வைதத்துல ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் வேதம்ங்கிறது கிடையவே கிடையாது, ஸ்வரூபத்துல ரெண்டும் ஒண்ணுதான். அதனால ஸ்வரூபத்துல ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதம், நோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அத்வைத சம்பிரதாயம். சிஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்னன்னா, அகம்னு சொல்றது யாரு? இந்த ஜீவன் யாரு? ஆத்ம ரூபத்துல அவருக்கு சரீரமா அங்கமாக அடங்கி இருக்கிறவர் அவன் வந்து அகம். அவன் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு எது சொல்றது? உபரிஷத் சொல்றது. உபரிஷத்துல அகம் பிரம்மாஸ்மி, அந்த அவர் சரீரத்துல ஆத்மாவாக இருக்கிறவன் அவன் யாருன்னு சொல்றது? பிரம்மம்னு சொல்றது. அப்ப அங்க ஐக்கியம்னு சொல்லி ஆகணும். அப்ப ஐக்கியத்தை எப்படி சொல்றோம்னா, ஸ்வரூபத்தினால ஐக்கியம்ங்கிறதே கிடையாது. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுங்கிற அந்த ஸ்வரூபத்துல ஐக்கியத்தினால ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறது கிடையாது. அப்போ பின்ன எதுனால ரெண்டு பேரும் ஒண்ணும்? அகம் பிரம்மாஸ்மின்னு உபனிஷத்தையே சொல்லித்துனா ரெண்டு பேருக்கும் ஜீவனுக்கும் அவருக்கு ஸ்வரூபத்துல ஐக்கியம்ங்கிறது கிடையாது. ஏன் கிடையாது? வேதம் தான் ஐக்கியம்ங்கிறது கிடையாது, வேதம் தான். ஏன் வேதம்? இந்த கான்செப்ட் பிரகாரம் எக்ஸ்டென்சிவ் ப்ராபர்ட்டி அங்கதான் எடுத்துக்கிற போது ஜீவன் வந்து ஆத்மாவா எங்க அடங்கியிருக்கா? அவருக்கு சரீரமா அடங்கியிருக்கா அவர் சரீரே. சரீரத்துக்கும் சரீரையும் அந்த வேதம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் எது மாதிரி வேதம் இருக்கு? பானைக்கும் மண்ணுக்கு இருக்கிற வேதம் மாதிரி வேதம் இருக்குதான் செய்யுது. ஆனாலும் மண் இல்லையா இது கிடையாது, அது மாதிரி அவர் இல்லையா இவன் கிடையாது. ஏன்னா இவன் எங்க அண்டின்னு இருக்கா? அவர் சரீரத்தை அண்டின்னு இருக்கான். அவர் இல்லையா இவன் இருக்கவே முடியாது. இவர் என்ன ஸ்தானம் இருக்கு, என்ன கதி இருக்கு, நிர்கதியா படுவோம். அதனால அவர் ரெண்டு பேருக்கும் வேதம்ங்கிறது இருந்தாலும், வித்தியாசங்கிறது இருந்தாலும், அவர் இல்லையா இவன். அந்த ஆங்கிள் பார்க்கிற பொழுது ஜீவனும் பிரம்மமும் எப்படிப்பட்டதானா, முன்னால பார்த்தவங்க இல்லையோ அந்த பானையும் துணியும் இருக்கலையோ, அது ரெண்டும் எப்படிப்பட்டதுன்னா, ரெண்டும் மிருதக் சித்தம். மிருதக் சித்தம்னா இது இல்லாமையே அது தனியா இருக்க முடியும், பானை இல்லாமையே துணி தனியா இருக்க முடியும். அது மாதிரி ஏதாவது மிருதக் சித்தம்னு வேணு. ஆனா இங்க இந்த மண்ணும் பானையும் அப்படி இருக்க முடியாது, ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாது. அப்போ இந்த மண்ணும் பானை எப்படிப்பட்டது? அப்படிதான் சித்தம். இது இல்லாம அது கிடையாது. மண்ணை அண்டித்தான் எது இருக்க? அந்த பானைங்கிறது இருக்கு. அதனால ரெண்டு மண்ணுக்கும் பானைக்கும் என்ன சம்பந்தம்னா, அப்படிதான் சித்தம். ரெண்டும் ஒன்ன ஒண்ணு சார்ந்து இருக்கு. அதனால ஒன்ன ஒண்ணு சார்ந்து இருக்குங்கிற காரணத்தினால ரெண்டையும் என்னன்னு சொல்லலாம், பானைங்கிறது மண்ணா மண்ணினுடைய ரூபம் தான், இந்த பானைங்கிறது மண்ணினுடைய ரூபம் தான் சொல்லலாம். அதனால ரெண்டுக்கும் இந்த மாதிரி அப்ருதர்சித்த சம்பந்தம், இது இல்லாம அது இருக்க முடியாதுங்கிற அந்த காரணத்தினால ஜீவருக்கும் அந்த பரபிரம்மத்துக்கும் வேதம்ங்கிறது இருந்தா கூட இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் அப்ருதர்சித்த சம்பந்தம், இவர் இல்லாமல் அவர் இல்லாமல் இவன் இருக்க முடியாதுங்கிறதுனால ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு வச்சுட்டா தப்பு இல்லை. ஏன்னா தேவதத்தன்கிறவனுக்கு எது முக்கியமா இருக்க? அவனுக்கு ஆத்மாங்கிறது தேவதத்தனுக்கு முக்கியமா இருந்தா கூட எதுவும் தேவைப்படுறது, அவனோட சரீரமும் தேவைப்படும். அது மாதிரி பகவான் வந்து அவர் சரீரியா இருந்து அந்தராத்மா எல்லாத்துக்கும் அவர் ஆத்மாவா இருந்தாலும் அவருடைய சரீரத்துல எல்லாம் அடங்கி போறதுனால ஜீவன்கிறவனை அவரை காட்டிலும் தனித்து விவகாரம் பண்ண முடியாது. இந்த ஜீவனை மட்டும் பிரிச்சு உன்னால பேசவே முடியாது. எப்படி பானைய மண்ணை விட்டுட்டு பிரிச்சு பேசவே முடியாது. உதாரணமா பானை எடுத்து வச்சுக்கலாம், அந்த பானையில மண்ணை எடுத்துக்கிட்டு பானையை மட்டும் விட்டுவான்,
அப்படி யாராவது சொல்ல முடியுமா? முதலாளியும் சொல்ல முடியாது. ஏன்னா புரிதச்சிருந்த சம்பந்தம் மண்ணோட சேர்ந்தே தான் எது இருக்கு. ரொம்ப பெரிய வெற்றிகாரனா ஆனையில இருக்கிற மண்ணை மட்டும் எடுத்துட்டு ஆனையை மட்டும் தனியா கொண்டு வர முடியாது. இது மாதிரி ஜீவனா இருக்கிறவன் இருக்கிறவன் பரமாத்மாவோட வேடையா இருந்தாங்க இவனை அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இருக்கு இருந்தாலும் இவன் அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படின்னு அதுதான் விசிஷ்டமான அத்வைதம். இவரேதான் அந்த தர்ம ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதுங்கிறதுனால அது விசிஷ்டாத்வைதம் சொல்லி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் கொடுத்தேன். இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது அது எப்படி ஏற்படுறதுன்னு அதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ காரண ரூபத்துல அந்த சிவ நாராயணன் இருக்கிற பொழுது அவருடைய சரீரத்துல சூக்ஷ்மமாக இந்த உலகத்துல இருக்கிற ஜட வஸ்துக்கள் ஞானம் உள்ள சேதன வஸ்துக்கள் எல்லாம் அவர் ஸ்வரூபத்துல அடங்கி இருந்ததுன்னு பார்க்க முடியாது. பகவான் கூட சிருஷ்டி பண்ண சிவ நாராயணன் சிருஷ்டி பண்ற பொழுது அது என்ன மகிமை சூக்ஷ்மமான அவஸ்தையை விட்டுட்டு எல்லாம் ஸ்தூலமாக சூக்ஷ்மமான நிலையில இருந்ததெல்லாம் இப்ப ஸ்தூலமா ஆயிடும். அப்போ ஸ்தூலமா இந்த பிரபஞ்சம் ஆற பொழுது நமக்கு ஒரு சந்தேகம்ங்கிறது. என்ன சந்தேகம் அப்படின்னா அந்த ஸ்தூலமா இந்த பிரபஞ்சம் ஆயிடுறது இல்லையோ, அப்ப ஸ்தூலமா பிரபஞ்சம் ஆரம்பிக்கும் அதுலயும் என்னென்ன இருக்கு? ஞானம் இல்லாத அச்சேதன ஜட வஸ்துக்கள்ல ஞானம் உள்ள ஆத்மாக்கள்ல இந்த சிருஷ்டிக்கு அப்புறம் இருக்கு. ஸ்தூலமாக இருந்தது இவைகள்லாம் இருக்கு. அப்ப நம்ம இப்போ சுவாமியுடைய சரீரத்துல இருக்கிற வரைக்கும் அந்த ஜட வஸ்துக்கள் எதோட கலக்காம இருந்தது, சேதன வஸ்துக்கள் இருக்கிற ஆத்மாக்களோட கலக்காம இருந்தது. சேதன வஸ்துக்கள் தனியா அச்சேதன வஸ்துக்கள் தனியா கலக்காம இருந்தது. எது மாதிரினா இப்ப பித்தளைய தயார் பண்றாங்க, பித்தளைய தயார் பண்ற போது தாமிரம் புலோகம் புத்தநாடுங்கிற உலகம் ரெண்டையும் எடுக்கிறார். தாமிரம்ங்கிறது என்ன கலர்? சகப்பு. தாமிரம் வந்து சகப்பு கலர், புத்தநாடுங்கிறது வெளுப்பு கலர். இது ரெண்டையும் வச்சுதான், இது ரெண்டையும் காரணமா வச்சுட்டா தாமிரத்தையும் புத்தநாடத்தையும் காரணமா வச்சுட்டுனா காரியமா இருக்கிற பித்தளைய தயார் பண்ண போறா. அப்போ காரணமா இருக்கிற போது தாமிரம் சகப்பா இருந்தது, புத்தநாடு வெள்ளையா இருந்தது, அது ரெண்டையும் கலந்து பித்தளைய தயார் பண்ணா சகப்பும் இல்ல வெளுப்பும் இல்ல, அது மஞ்சள். அப்போ அந்த மாதிரி கலப்பு ஏற்படுறதும் இல்லை, அதுக்கு பேரு சாங்கரியம். அப்ப அது மாதிரி சுவாமியுடைய சரீரத்துல சூக்ஷ்மமான அவஸ்தையில இருக்கிற பொழுது இந்த சேதன வஸ்துக்கள் ஞானம் உள்ள ஆத்மாக்கள் ஜடமான அந்த வஸ்துக்கள்ல இருந்து எப்படி இருந்தது பிரிஞ்சிருது, தாமரமோ புத்தநாடுமோ பிரிஞ்சிருந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த சூக்ஷ்மமான அவஸ்தையிலேருந்து பகவான் என்ன பண்ணிவிட்டார், ஸ்தூலமான அவஸ்தையில இருக்கிற போது எல்லாமே சிருஷ்டி பண்ற போது கலந்து விட்டார். தாமரமும் புத்தநாடுமோ கலந்து போய் அந்த பித்தளையான மாதிரி அந்த சேதன வஸ்துக்கள் அச்சேதன வஸ்துக்கள்லாம் எல்லாம் கலந்து விட்டார். கலந்த கட்டியா கேட்டானா அப்படி போக யார் சிருஷ்டி பண்றா? சுவாமினா சிருஷ்டி பண்ற. அதனால இந்த பித்தளை திருஷ்டாந்தத்தை நம்ம எடுத்துக்க படாது. பின்ன என்ன திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கணும்னா கொத்த வந்து துணி மெய்னா என்ன துணியை நெஞ்சானாக்க மூணு கலர் நூல்னால துணியை நெஞ்சான், வெள்ளை நூல் சகப்பு நூல் கருப்பு நூல் இது மூளையை வச்சுட்டு துணியை நெய்னா. அந்த துணியை பார்க்கிற போது எப்படி இருக்குது, வெள்ளையாவும் இருக்கு சகப்பாவும் இருக்கு கருப்பாவும் இருக்கு. அப்படின்னா நமக்கு தெரியும் இப்ப இந்த மண்ணுங்கிறது இருக்குன்னா அந்த மண்ணில இருந்து எது வருது பானைங்கிறது. அப்ப அந்த மண்ணுங்கிறது இந்த பானைக்கு இந்த
மெட்டீரியல் காஸ்ட்னு சொல்றோம். அப்ப மண்ணே பானைக்கு உபாதான காரணம் மெட்டீரியல் காசு. அதே மாதிரி இந்த துணியை நம்ம செய்யற பொழுது அந்த துணியில இருந்த அந்த வெள்ள போர்ஷன் சொல்லும், துணியில இருந்த வெள்ள போர்ஷனுக்கு எது உபாதானா? வெள்ள நூல் மட்டும்தான் உபாதானம். அதே மாதிரி துணியில இருந்த சகப்பு போர்ஷனுக்கு சகப்பு நூல் தான் உபாதானம், கருப்பு போர்ஷனுக்கு கருப்பு நூல் தான் உபாதானம். அதனால அந்த நூல்கள் அந்த துணி உண்டாகும்போது அந்தந்த அம்சத்துக்கு அந்தந்த அம்சம் வந்து உபாதாரமா ஆயிடுவது. அதே மாதிரி பகவான் புத்தத்தினுடைய லீலா விபூதியினால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற பொழுது அவருடைய சரீரத்துல சூக்ஷ்மமா அச்சேதன வஸ்துக்கள் ஜட வஸ்துக்கள் இருந்தது இல்லையா, அவைகள் அப்படியே அச்சேதனாலே ஜட வஸ்துக்களாகவே ஸ்தூல ரூபமா ஆயிடு. அப்போ காரணாவஸ்தையில எது அச்சேதன உபாதானமா இருக்கோ அது இங்கேயும் காரியாவஸ்தையிலையும் அதுதான் அதுக்கு உபாதானம். அப்போ காரியாவஸ்தை ஏற்படுற போது காரியம்ங்கிற அந்த நிலை ஏற்படுற போது சிருஷ்டிகள் ஏற்படுற போது அச்சேதனங்களுக்கு எது உபாதானமா இருக்கோ அச்சேதனமே தான் உபாதானம். இந்த ஜீவராசிகளுடைய ஆத்மாக்கள்லாம் என்ன சேதனங்கள், சேதனங்களுக்கு எது உபாதானமா இருக்கோ அங்க இருந்த சேதனமே தான் உபாதானமா இருக்கோ. சூக்மா இருக்கிற அவஸ்தையில அந்த பகவானுடைய சரீரத்துல இருந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் யார் ஆத்மாவா இருந்தார்? சுவாமி வந்து அத்தான் ஆத்மாவா இருந்தார். அவர் என்ன ஆவார்னா அவர் காரணாவஸ்தையில எந்தாலும் அத்தராத்மாவா இருக்க சரீரியாக இருக்க சரீரிக்கு தான் என்ன பேரு ஆத்மா வேறுபா. அப்போ அவர்தான் அந்த காரணாவஸ்தையிலே எல்லாத்தையும் சரீரமாக கொண்ட சரீரியா இருக்கார், அந்தராத்மாவா இருக்கார், பரமாத்மா இருக்கார். அவர் இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ற போது என்ன வந்தா அப்படியே அந்தர்யாமியாக உள்ளது, எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியா வந்தது. அப்போ ஒரு குறிப்பிட்ட தேவதத்தன்கிற சிருஷ்டி ஆன பொழுது அந்த தேவதத்தனுடைய ஜட சரீரத்துக்கு எது உபாதானம்? அந்த சுவாமியினுடைய சரீரத்துல இருந்த ஜட வஸ்து வந்து அதுக்கு உபாதானம். அந்த தேவதத்தனுடைய ஆத்மாவுக்கு எது உபாதானா? சுவாமியுடைய சரீரத்தை இருந்த இந்த ஆத்மா வந்து அதுக்கு உபாதானமா? இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாங்கிறது இருக்கு இல்லையா, அது ஆத்மா நம்ம சொல்றது எது தேவதத்தனுடைய ஆத்மா ஜீவாத்மா தான். ஆனா அதே சரீரத்துக்குள்ள பரமாத்மாவும் இருக்கு, அதற்கு பேரு அந்தர்யாமிங்கிறவரு. அந்த அந்தர்யாமிங்கிறவர் யாரு? அந்த காரணாவஸ்தையில சரீரியாங்கிறவர் வந்து இந்த அவஸ்தையில அந்தர்யாமி. அந்த அந்தர்யாமிங்கிற அம்சத்துக்கு யார் வந்து உபாதானம்? அந்த பரபிரம்மம் அவர் தான் வந்து இருக்கு உபாதானம். அதனால இந்த மாதிரி இந்த காரண அவஸ்தையில் இருந்து பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது ஏற்படுற போது அந்த தாமிரமும் புத்தனாகவும் கலந்து ஒரு கலப்பு ஏற்பட்ட மாதிரி பித்தளையில எந்த விதமான ஒரு கலப்பும் ஏற்படாமல் யார் பார்த்துக்கா? சுவாமி வந்து பார்த்துக்கிறார். அதனால அது வந்து பகவானுடைய லீலா விபூதின்னு சொல்லிட்டார். இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இப்ப என்ன ஆயிட்டு சுவாமியினுடைய சரீரத்துல இருந்த ஜட வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது, அவைகள்னா ஜட சரீரங்களாம். இப்ப சுவாமியுடைய சரீரத்துல இருக்கிற இந்த ஜட வஸ்துக்கள் சொல்லியும் அவைகளே தான், சுவாமி சரீரத்துல இருந்த அந்த ஜட வஸ்துக்களே தான் உலகத்துல இருக்கிற பிராணிகளுடைய ஜட சரீரங்களை ஆயிடுது. தேவதைகளுக்கே சரீரங்கிறது இருக்கு, மனுஷர்களுக்கே சரீரங்கிறது இருக்கு, பட்சிகள் மிருகங்களுக்கே சரீரங்கிறது இருக்கு, தாவரங்களுக்கு மரங்களுக்கு எல்லாம் சரீரங்கிறது இருக்கு. ஜட சரீரங்களும் எங்கே வந்திருக்க? சுவாமியுடைய சரீரத்துல இருந்த அந்த அதே அச்சேதன வஸ்துக்கள் தான் இந்த ஸ்தூலமாக சரீரங்கள் அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த அச்சேதன வஸ்துக்கள் ஜட வஸ்துக்கள்ல இந்த மாதிரி வெவ்வேறு சரீரங்கள் ஆரம்பிது அந்த ஜட வஸ்துக்கள் விகாரம் அடைகின்றன. விகாரம் அடையிறதுன்னா என்ன? பரிணாமம் அடையிறது. பரிணாமம் அடையிறதுன்னா என்ன பண்ணா
அந்த ஜட வஸ்துக்களினுடைய ஸ்வரூபம்ங்கிறது மாயம். உதாரணமா மண்ணு இருக்குன்னு, அந்த மண்ணு வந்து ஜட வஸ்து தானே, அது பானைங்கிற அந்த விளைவா காரியமா ஆகும். மண்ணுக்கு எது மாறிபடுத்த ஸ்வரூபம்ங்கிறது மண்ணு வந்து அது வேற ஸ்வரூபம், அதோட ரூபம் வேற மாதிரி. பானை அறுபது நேற்று வேற வடிவம். அப்போ இந்த மாதிரி இந்த ஸ்வரூபம்ங்கிறது மாறுறது இல்லை, ஸ்வரூபம் வந்து மாறுறதுங்கிறது யாருக்கு வரும்னா ஜட வஸ்துக்களுக்கு தான் ஸ்வரூபம்ங்கிறது மாறும். அதனால ஜட வஸ்துக்களுக்கு தான் இந்த ஸ்வரூபம்ங்கிறது மாறப்படுகிறது. மண்ணு வந்து என்னாச்சு, ஒரே மண்ணு வந்து பானையா ஆச்சு. அதே மண்ணே அகலாறு அகலாறு வேற ரூபம் ஆயிடுது. அதனால மண்ணுல பயவரோட ஃபேக்டரியில போய் பார்த்தோம்னா மண்ணுல இருந்து எத்தனை பதார்த்தங்கள் பண்ணிருக்கா, அப்ப அது ஒரே ஜட பதார்த்தமா இருக்கிற மண்ணு எத்தனை ரூபங்கள் அடைகிற. அது மாதிரி சுவாமியுடைய சரீரத்துல சூக்ஷ்மமாய் இருந்த இந்த ஜட வஸ்துக்கள் பஞ்சபூதங்கள் இந்த ஜட வஸ்துக்கள்லாம் சிருஷ்டி போது என்ன ஆயிடுற வெவ்வேறு விதமான சரீரங்களா ஆயிடுது. தேவ சரீரம், மனுஷ சரீரம், பட்சி மிருக சரீரம், தாவரங்கள் மரங்களுடைய சரீரம், இப்படி பல ரூபங்களா மாறிடுதுனால ஜட வஸ்துக்கள் சிருஷ்டி சமயத்துல ஸ்வரூபத்தில் மாறுபடுகின்றன. அதை என்ன சொல்லுவதா, ஸ்வரூப அந்யதா. ஜட வஸ்துக்களுக்கு சிருஷ்டியின் போது எது மாறிபடுது, ஸ்வரூபம் மாறிபடுனா, ரூபம் மாறிடுனா பெயரும் மாறிபடுது. சரீரத்துக்கு தகுந்த மாதிரி தேவதை, சரீரத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷன், அதனால சரீரத்துக்கு தகுந்த மாதிரி தாவரம் அப்படின்னா அந்த ஸ்வரூபம் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி பெயரும் மாறிபடுது ரூபமும் மாறிபடுது. அதனால ஜட வஸ்துக்களுக்கு ஸ்வரூப அந்யதா பாவம். ஜட வஸ்து சுவாமி சரீரத்துல இருந்த மற்ற பூதங்கள் முதலான ஜட வஸ்துக்கள் ஸ்வரூபத்தையே மாத்திருக்கும். எப்போ சிருஷ்டி போது சுவாமியுடைய சரீரத்துலதான இந்த ஆத்மாக்கள், இந்த தேவதத்தன் முதலான எல்லாருடைய ஆத்மாக்களே எங்க இருக்கு, அணுக்களாக திரவியங்களாக ஞானங்கிற குணத்தை உடையதாக அவருடைய சரீரத்துக்கு தானே இருக்கு. அப்ப சிருஷ்டியின் போது இந்த ஆத்மாக்கள்லாம் என்ன ஆயிடுறது, அந்தந்த சரீரங்களுக்கு ஆத்மாவா வந்துடுறதுன்னு பார்த்தோம். ஆத்மாவுக்கும் இந்த ஜட வஸ்துக்களுக்கு எப்படி ஸ்வரூபம் மாறிட்டோம், அது மாதிரி அணுவா இருக்கிற ஞான குணம் உள்ள ஆத்மாவுக்கும் ஸ்வரூபம் மாறுமாறு, ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் வந்து மாறாது. ஏன்னா ஆத்மா நீங்க எப்படி கொண்டது, அது திரவியம் அணுவா இருந்தாலும் அதனுடைய குணம் வந்து என்ன, ஞான குணம். ஞானம்ங்கிறது அதுக்கு குணமா இருக்கிறதுனால அதனுடைய ஆத்மாவினுடைய ஸ்வரூபம்ங்கிறது மாற முடியும். எது மாதிரி ஜட வஸ்துக்களுக்கு அப்படி ஸ்வரூபம் மாறி ஒரு சிருஷ்டி கொடுக்கும், அது மாதிரி ஆத்மாவுக்கு எது மாற முடியாது, அந்த ஸ்வரூபம்ங்கிறது மாற முடியாது. அப்ப ஒண்ணுமே மாறாதா அப்படின்னா வேற ஒரு மாற்றம், ஸ்வரூபத்துல மாற்றம்ங்கிறது வராது. என்ன வரும், இன்னொரு மாற்றம். என்ன மாற்றம்னா ஸ்வபாவத்துல மாற்றம்ங்கிறது. மேத்தமேட்டிக்ஸ் படிச்சா ஒரு கணக்கு இருந்தது, வாத்தியார் சொல்லி கொடுத்தார், அடுத்து வாத்தியார் சொல்லி கொடுத்தோன்னு அவருக்கு என்ன கொடுத்தோம், ஞானம்ங்கிறது கொடுத்துருக்கோ. அந்த ஞானம்ங்கிறது வந்த சொல்லியும் அது அடுத்த நாளைக்கு இவன் ஆத்துக்கு வந்து அதே கணக்கையே போட்டு பார்த்தேன், போட வரல. அப்ப என்ன ஆயிடுது, போட வரல. ஆகியார் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு ஞானம்ங்கிறது வந்திருக்கு, அடுத்த நாளைய கணக்கு போட்ட போது எனக்கு போட முடியல. ரொம்ப யோஜனை பண்ணா மண்டையை யோசிச்சுட்டான், அதுக்கு அடுத்த நாளைக்கு போட போது சரியா போட்டு. அப்ப என்ன, முதல் நாளைக்கு ஞானம்ங்கிறது மலர்ச்சி அடையும். அத்தியாக சொல்லி கொடுத்துருக்காரு ஞானம்ங்கிறது இருந்தது, என்னைக்கு இவன் அந்த கணக்கை போட முடியலையோ அன்னைக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்த அந்த ஞானம்ங்கிறது மலர்ச்சியை அடையவில்லை, விகாசம் அடையவில்லை. அதனால ஞானம் இல்லைன்னு சொல்லுவேன், ஞானம் இல்லைன்னா அடுத்த நாள் எப்படி போவோம், போட்டுக்க முடியாது. அதனால முதல் நாளைக்கு இவன் திண்டாடின போது ஞானத்துக்கு விகாசம் அந்த மலர்ச்சிங்கிறது இல்லை. அப்ப ஞானம்ங்கிறது மலர்ச்சி இல்லாததுனால திண்டாடி நினைக்கிறது என்ன ஆயிட்ட, சுருங்கி போடுது. விகாசம்
மலர்ச்சிங்கிறது இல்லாம அந்த ஞானம்ங்கிறது சங்கோச்சம் ஆயிடுச்சு. ஞானத்துக்கு சங்கோச்சம்ங்கிறது கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் யோஜனை பண்ணினா, யோஜனை பண்ணி பார்த்தா அடுத்த நாளைக்கு அந்த போட்ட முடிஞ்சோடனே, கணக்க போட முடிஞ்சோடனே அப்ப ஞானம்ங்கிறது என்ன ஆயிடுது? விகாசம் அடைஞ்சது, மலர்ச்சி அடைஞ்சது, இந்த சங்கோச்சம்ங்கிறது நிவர்த்தி ஆயிடுது, அந்த குறைஞ்ச தன்மைங்கிறது நிவர்த்தி ஆயிடுச்சு. அத ஞானத்தினுடைய சொரூபம்ங்கிறது மாறவே. ஞானம் இவன் மனசுல எப்படியே இருக்க, ஞானமா தான் இருக்கு, ஏன்னா அதோட சொரூபம் மாறி இருக்குதுன்னா இதனால ரெண்டு நாள் கழிச்சு கூட போட்டே இருக்க முடியாது. ஞானத்துக்கு எந்த மாற்றம்ங்கிறது வராது, சொரூபத்துல மாற்றம்ங்கிறது வராது. ஸ்வபாவம் என்ன ஸ்வபாவம், அது சில சமயம் மலர்ச்சி இல்லாமல் குன்றி இருக்கலாம், சில சமயம் அந்த குன்றின அந்த நிலை நீங்கி அது திரும்பவும் மலரும். அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்வபாவம் மாறுறது இல்லையா, அதனால ஜட வஸ்துக்கள் ஸ்வரூப அந்யதா பாவதா. ஆனா இந்த ஆத்மாக்கள் இருந்தது இல்லையா சுவாமி சரீரத்துல, அந்த ஆத்மாக்களுக்கு ஸ்வபாவ அந்யதா பாவதா, அந்த ஆத்மாவா அவர் சரீரத்துல இருக்கிற போது ஜம் ஜம்னு அந்த ஞான குணத்தோட அவன் இருந்தான். சிருஷ்டி பண்ணப்பட்ட உடனே ஒரு மனுஷனுடைய சரீரத்துல, தேவதத்து சரீரத்துல வந்து அகப்பட்டிருந்த உடனே அந்த இவருடைய ஞானம்ங்கிறது இல்லையோ அதுக்கு மலர்ச்சிங்கிறது இல்லாமல் போயிட்டு, ஞானம்ங்கிறது குன்றி இருக்குது. அது ஒன்றுதான் இவனுக்கு ஏற்பட்ட மாறு. ஜடவஸ்துக்களுக்கு ஸ்வரூப அந்யதா பாவதா, ஜடவஸ்துக்களுக்கு ஸ்வரூபமே மாறுது, சேதன வஸ்துக்களுக்கு ஆத்மாக்களுக்கு ஸ்வபாவ அந்யதா பாவதா, ஸ்வபாவம் எப்படி ஸ்வபாவம் மாறி. இந்த ஆத்மா தேவதத்தனோட ஆத்மாவே ஸ்ரீமன் நாராயணனுடைய சரீரத்துல இருக்கிற போது அங்க வந்து இவருக்கு ஞானம்ங்கிறது மலர்ச்சியோட இருந்து, தேவதத்த சரீரத்தை சுற்றி போது அடையும் போது அந்த ஞானம்ங்கிறது குன்றி விட்டது. எப்படி குன்றி சுவாமியினுடைய சரீரத்துல இவன் இருக்கிற போது ஆத்மாவா அணுவா திரவியமா இருக்கிற பொழுது இவனுடைய ஞானம் எப்படி பிரகாசிச்சுன்னா குன்றின் மேலிட்ட விளக்கு மாறி இவனுடைய ஞானங்கிறது பிரகாசிச்சது. இப்போ இந்த அல்பமான மனுஷிய சரீரத்துக்குள்ள வந்து அகப்பட்டு உடனே குடத்தில் இட்ட விளக்கு மாறி குன்றின் சுவாமியினுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற போது அவர் விபோ, அதனால குன்றின் மேலிட்ட விளக்கு மாதிரி இவருக்கு அந்த ஞானம் பிரகாசிச்சது. இப்ப என்ன ஆயிட்ட, குடத்தினில் இட்ட விளக்கு மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டேன். இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இந்த சுவாமியுடைய சரீரத்துல இவர் ஆத்மாவா, அந்த ஆத்மாவினுடைய குணம்ங்கிறது என்ன, ஞானம்ங்கிறது அவனுடைய குணம் வந்து அவன் ஆத்மாங்கிறதா அது மாதிரி இருக்கிற திரவியம் அவருக்கு குணம் வந்து குணம் ஆத்மானா என்ன, ஆத்மாங்கிறவன் வந்து அணு, அவன் வந்து திரவியம், அவனோட குணம் இது ஞானம். அதனால இப்போ கந்தவது பிரித்திவி, பூமியினுடைய குணம் இது வாசனை கந்தம், அந்த கந்தம்ங்கிற அந்த குணத்தை எதுலேருந்து பிரிக்க முடியாது, பூமியிலிருந்து பிரிக்க முடியாது. அது மாதிரி இவன் ஆத்மாங்கிறவன் அணு, இவன் வந்து திரவியம், இவனுடைய குணம் என்ன, ஞானம், பிரிக்கவே முடியாது. அப்ப இவன் இவனுக்கு அந்த ஞானம்ங்கிறது குணமா இருக்கும். அந்த ஞானம் வந்து ரெண்டு விதத்துல பிரகாசிக்கும். ஞானம்ங்கிறது யாரோட ஞானம், சுவாமியுடைய சரீரத்துல சிருஷ்டிக்கு முன்னால சூட்சமா அணுவா இருந்தானே அவனுடைய ஞானம்ங்கிறது பிரகாசிக்கக்கூடியது. எப்படி அந்த ஞானம்ங்கிறது பிரகாசிக்கும்னா சிருஷ்டிக்கு முன்னால அந்த குன்றின் மேல் கிட்ட விளக்கு மாதிரி பிரகாசிக்கும். இப்ப நம்ம சிருஷ்டிக்கு அப்புறம் எடுக்கணும், சிருஷ்டிக்கு அப்புறம் அது எப்படி இருக்கு, குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி பிரகாசிக்கும். அது எப்படின்னா சிருஷ்டி ஆயிட்டான், தேவதத்தன்கிற சரீரத்தை அடைஞ்சு சரீரத்துக்குள்ள அவன் ஆத்மாவா ஆயிட்டான். அந்த ஆத்மாவ சரீரத்துக்குள்ள அவன் தேவதத்தன் இருக்கிற பொழுதும் அவனுக்கு அவரோட ஆத்மாவுக்கு எது குணம், ஞானம்ங்கிறது குணம், அதை பிரிக்க முடியாது. அப்ப அந்த சிருஷ்டி ஆனப்பறம் அந்த ஜீவ சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த தேவதத்தன்கிற அந்த ஆத்மாவுக்கு அந்த ஞான குணம் இருக்கும், அது ரெண்டு விதத்துல வேலை செய்யும்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா அதுக்கு ஒரு திருஷ்ட
திருஷ்டாந்தம் ஸ்வஸ்யைவ வாசகோ தீபஹ ஸ்வாத்மனோன்யஸ்த ச பிரப ஏவம் வேதோஸ்தி சாம்யேபி ஞானயோகோ தர்ம தர்மியோகோ. இப்போ இந்த முள் வந்து இருட்டா இருக்கு, இருட்டா இருக்கிற இந்த முள்ள ஒரு அகல் விளக்கு இருக்கு. அதனால இந்த இருட்டா இருக்கிற முள்ள நான் முழைஞ்சு அகல் விளக்கை ஏத்தறேன்னு வச்சுக்கலாம். அகல் விளக்கை நான் ஏத்தின உடனேயே எனக்கு எது தெரிஞ்சு விடுவது, அகல் இருக்கு. அந்த அகல் விளக்கை ஏத்துறதுக்கு முன்னால அந்த இருட்டு ரூம்ல அகல் இருக்கு எனக்கு தெரியல. அகல் விளக்கை நான் ஏத்தின மாத்திரத்துல அந்த அகல் விளக்கு பிரகாசமா தெரியுது. இப்போ அகல் விளக்கு பிரகாசமா தெரியுது, அந்த அகல் விளக்கு பிரகாசமா தனக்கு தெரியறதுக்காக இவன் டார்ச்ச வந்து அதனால காண்பிக்கணும். அகல் விளக்கை ஏத்தினோம்னா அந்த அகல் விளக்கை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு டார்ச்சு தேவையில்லை. அது என்ன பண்ணிட்டோ, அகல் விளக்கு தனக்கு தன்னையே பிரகாசப்படுத்திருக்கோ, அகல் விளக்கு தனக்கு தன்னையே பிரகாசப்படுத்திருக்கு, பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு தன்னாது பிரகாசப்படுத்து, தன்னை பிரகாசப்படுத்துறதுக்கு அது வேற ஒரு உதவியை இது நாடவில்லை. அப்ப அந்த அகல் விளக்கு அது ஏற்றினதுக்கு அப்புறம் அகல் விளக்கு தானாவே தெரிஞ்சு போச்சு. அந்த ரூம்ல பல வஸ்துக்கள் இருக்கு, ஃபேனு லைட்டு இது மாதிரி பல வஸ்துக்கள் இருக்குது. அத்தனை வஸ்துக்களும் தெரியாது. அந்த வஸ்துக்கள் தெரியறதுக்கு எது காரணம், இந்த தீபத்திலேருந்து ஒரு ஒளின்னு ஒண்ணு போறது பிரபம். அந்த தீபத்திலேருந்து பிரவை ஒளிங்கிறது போறது இல்லையோ, அந்த தீபத்திலேருந்து அந்த பிரவை ஒளிங்கிறது எது வரைக்கும் போனோம், அந்த ஃபேன் இருக்கிறவரை கடவுளைக்கு போனோம், இந்த லைட் இருக்கிறவருக்கு அந்த ஒளிங்கிறது போனா தான் இது தெரியும். அந்த ஃபேன் இருக்கு லைட் இருக்குது. அதனால இந்த தீபம்ங்கிறது என்ன பண்ணிட்டு அது ஏத்தினோடனே அது தானாகவே அது தன்னை பிரகாசப்படுத்தி விட்டோ, அது தன்னாலேயே அந்த தீபத்தினுடைய அந்த ஒளி அந்த பிரபைங்கிறது அது எது வரைக்கும் போறது, அந்த ரூம்ல இருக்கிற வஸ்துக்கள் வரைக்கும் கூடிய அந்த வஸ்துக்களை பிரகாசப்படுத்துறது. இப்போ இந்த தீபம்ங்கிறது வேற இல்லை, அதனுடைய ஒளிங்கிறது வேற இல்லை. தீபம்ங்கிறது வேற இல்லை, அதோட ஒளிங்கிறது வேற இல்லை. ரெண்டையும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுதான் பிரிக்க முடியாது. தீபம் வேற இல்லை, அதோட ஒளி வேற இல்லை. இருந்தாலும் அந்த தீபத்தோட ஒளிங்கிறது மித்த வஸ்துக்களை பிரகாசிக்க, ஏன்னா அந்த ஒளிதான் இது வரைக்கும் பேருங்க, அந்த வஸ்துக்கள் இருக்கிறது வரை வரைக்கும் பேருங்க. ஏன்னா தீபத்தை ஏற்றினோம்னா எல்லா வஸ்துக்கள்லையும் பார்த்தா வஸ்துக்கள்ல என்ன தெரியறது, அந்த ஒளி தெரியறது பிரகாசமா தெரியறது இல்லையா. அப்ப என்ன ஆயிருக்கணும், தீபத்திலேருந்து அந்த ஒளிங்கிறது அந்த வஸ்துக்கள் வரைக்கும் பேருக்கும். அதனால தீபத்தையும் ஒளியையும் நம்ம பிரிக்க முடியாதுன்னா கூட ஏவம் வேதோஸ்தி சாமியேபி, தீபத்துக்கும் நம்முடைய ஒளிக்கும் வேதம்ங்கிறது இல்ல, ஒன்னாதான் இருக்கு, ரெண்டு ஒன்னாதான் இருக்கு, ரெண்டே பிரிக்க முடியாது. இருந்தாலும் அவற்றினுடைய காரியங்கள்ல விளைவுகள்ல வேதம் வந்து இது ஏவம் வேதோஸ்தி சாமியம். அந்த தீபம்ங்கிறது எதை வெளிப்படுத்திட்டது, தன்னைத்தானே வெளிப்படுத்திட்டது. அதனுடைய அந்த பிரபைங்கிறது மித்த வஸ்துக்களை வெளிப்படுத்துது. அதே மாதிரி இப்போ சுவாமியுடைய சரீரத்தை சூக்மமா இருந்த அந்த ஆத்மாங்கிறவன் இப்ப எதுக்குள்ள அகப்பட்டு விட்டான், அந்த தூயின தேவதத்த சரீரத்துக்குள்ள இவன் அகப்பட்டு விட்டான். அகப்பட்டு விட்ட உடனே இவன் ஆத்மாங்கிறவன் உள்ள இருக்கான். அந்த ஆத்மாவினுடைய குணம் என்ன, ஞானம். அப்ப அந்த ஞானம் ஆத்மாவினுடைய அந்த ஞானம்ங்கிறது எதுவாகினா அந்த தீபம் சொல்லிட்டேன், அத்வைத சம்பிரதாய பிரகாரமும் நம்ம வியாக்கியானம் பண்ணலாம், சுஷ்டாத்வைத சம்பிரதாய பிரகாரமும் வியாக்கியானம் பண்ணலாம். அதனால இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாங்கிறது வந்து எப்படிப்பட்டது, அது வந்து ஒரு தீபம் மாதிரினா தீபத்துல தீபம் பிரபையில பிரிச்சு பேசுறவங்க ரெண்டு ஒன்னா கூட தீபம் பிரபையில பிரிச்சு பேசுற மாதிரி இந்த தேவதத்திற்கு சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவிற்கு ஞான குணம் இருக்கு இல்லையா,
தேவதத்தனுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு இதுக்கு மட்டும் இல்ல, தேவதத்தனுக்கு மட்டும் இல்ல, நமக்குள்ளே என்ன இருக்க, நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் அப்படியேதான். நான் என்ன சொல்றது, தேவதத்தனுடைய ஆத்மா மட்டும் சொல்றேன் நினைப்பா, நம்ம எல்லாருக்குள்ளயும் அதே மாதிரி என்ன இருக்க, ஆத்மா. அந்த ஆத்மா எங்க இருந்தது, சிக்ஷாத்ரீத் சம்பிரதாயம் நாராயணனுடைய சரீரத்துல இருந்தா அந்த ஆத்மா நமக்குள்ள வந்திருக்கு. இந்த அந்த ஆத்மா அப்படிங்கிறத ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஆகம் ஆகம் நான் நான் ஒரு உணர்ச்சி இருக்கிற உணர்ச்சி வந்து என்ன, அது ஞானம் தானே. யாராவது நான் இல்லை சொல்றேன், இந்த சமயத்திலேயே நான் நான்கிற அந்த உணர்ச்சி இருக்கலையோ அது என்ன, அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாங்கிறது தன்னை தனக்கே வெளிப்படுத்திப்படுகிறது, தனக்கு தன்னை பிரகாசப்படுத்திப்படுகிறது. இதுக்கு என்ன பேருன்னா ஸ்வஸ்மை வாசமாத்மம் பேர். இப்ப ஆத்மாங்கிறவனுடைய குணம் என்னன்னு பார்த்தோம், ஞானம்ன்ற பார்த்தோம். இந்த குணம்ங்கிறதையே தர்மம்னு சொல்லணும், குணம்ங்கிறதையே தர்மம்னு சொல்லணும். ஆத்மாங்கிறவனுக்கு குணம் வந்து எது, ஞானம். ஆத்மாவினுடைய தர்மம்ங்கிறது எது, இந்த ஞானம். அதனால ஞானம்ங்கிற தர்மம் யாருக்கு இருக்கு, ஆத்மாவுக்கு. என்ன சொல்றோம், ஞானம்ங்கிறது இருக்கிறவனை என்னன்னு சொல்றோம், ஞானின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த ஞானம்ங்கிற தர்மம் யாருக்கு இருக்க, ஆத்மா கிடைக்கும். அந்த ஆத்மாவை என்னன்னு சொல்றார், தர்மி. ஞானம் உள்ளவனை ஞானின்னு சொல்றோம். ஆத்மாவினுடைய குணமாக தர்மமாக எது இருக்க, ஞானம். ஆத்மாவினுடைய தர்மம் வந்து அந்த ஞானம்ங்கிற தர்மத்தை உடைய ஆத்மாவை என்னன்னு சொன்னான், தர்மி. அப்போ ஞானம்ங்கிறது தர்மம், ஆத்மா வந்து தர்மி. அப்போ இந்த ஆத்மால இந்த ஞானமா இருக்கிற இந்த குணம்ங்கிறது அவருக்கு எதை வந்து காட்டிக்கிறது, அகம் அகம்னு சொல்லி அவனையே பிரகாசப்படுத்துறதும். அப்போ அவன் யாரு, தர்மி. அவன் வந்து இந்த ஞானங்கிற தர்மத்தையுடைய தர்மி அவன். அந்த தர்மியை யார் எது பிரகாசப்படுத்துறது, இந்த ஞானம். அப்போ இந்த ஆத்மாவினுடைய தர்மமா குணமா இருக்கிற அந்த ஞானம்ங்கிறது எதை பிரகாசப்படுத்துறது, தர்மியா இருக்கிற அவனையே பிரகாசப்படுத்துறது. எது மாதிரி, அந்த தீபம் தன்னையே பிரகாசப்படுத்துறது மாதிரி ஆத்மாவினுடைய தர்மமா இருக்கிற ஞானம் தர்மியா இருக்கிற அவனையே பிரகாசப்படுத்துறது. எதன் மூலம், நான்கிற அந்த உணர்ச்சியின் மூலம் அவன பிரகாசப்படுத்துறது. அதுக்கப்புறம் அந்த தீபத்தினுடைய அந்த ஒளிங்கிறது எல்லா வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்துற மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள இருக்க ஆத்மா அழகப்பட்டு கொள்ளும். அது என்ன பண்றது, இவன் கண்ணுக்கு எத்தனை தூரம் போக முடியுமோ, கண்ணுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அது போற தூரம் வரைக்கும் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்தும். கண்ணில அந்த ஒளி அங்கே எவ்வளவு தூரத்துல போக முடியுமோ அந்த வஸ்துக்களுடைய ரூபத்தை பிரகாசப்படுத்தும். காது எத்தனை தூரம் வரைக்கும் அந்த காது சப்தம் இருக்க முடியுமோ அந்த தூரம் வரைக்கும் இருக்க சப்தத்தை பிரகாசப்படும். அதே மாதிரி மூக்கு எந்த தூரம் வரைக்கும் கந்தத்தை உணர உகர முடியுமோ அந்த தூரம் வரைக்கும் அது கந்தத்தை பிரகாசப்படும். அதே மாதிரி தோல் அந்த ஸ்பர்சத்தை பிரகாசப்படுத்த, இந்த இந்திரியங்கள் மூலமாக உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவினுடைய அந்த ஞான குணம்ங்கிறது ரூபமுள்ள வஸ்துக்களை பிரகாசப்படுத்துறது, அதே மாதிரி சப்தமுள்ள வஸ்துக்களை பிரகாசப்படுத்துறது, வாசனை உள்ள வஸ்துக்கள பிரகாசப்படுத்துறதுனால இந்த ஆத்மாவினுடைய அந்த ஞானம்ங்கிறது அகம் நான்ங்கிற போது எதை பிரகாசப்படுத்தித, தர்மியா இருக்கிற ஆத்மாவையே பிரகாசப்படுத்திவிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த இந்திரியங்கள் வழியாக அதே இந்த ஆத்மாவினுடைய குணமா இருக்கிற ஞானம் பரவரப்பட்டு அந்த மடத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் நமக்கு அது அந்த தேவதத்தறிஞ்சது பிரகாசப்படுத்தினால இந்த இடத்துல இந்த ஞானம்ங்கிறது முதல்ல யாரை காமிச்சது, தர்மிய காமிச்சது. அதனால அது தர்மி ஞானம்ங்கிறது இப்ப எதை காமிக்கிறது,
தர்மிய காரியம். இப்ப இந்த வஸ்துக்கள் எல்லாம் பிரகாசப்படுத்துற போதோ தர்மிய அது பிரகாசப்படுத்துற அந்த தர்மிக்கு, அந்த தர்மிக்கு தர்மமா இருக்கிற அந்த ஞானம் வேற வஸ்துக்கள் எல்லாம் அவருக்கு பிரகாசப்படும். அகம் ஜானம், நான் இந்த பானையை பார்க்கிறேன்னு நினைக்கிற போது அவனுக்கு அந்த தர்மியா இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு எதை பிரகாசப்படுத்துறது? அந்த பானையை பிரகாசப்படுத்துறது, தோழியாகனு அதை பிரகாசப்படுத்து. அதனால இந்த ஞானத்துக்கு பேரு தர்மபூத ஞானம். அதனால இந்த ஞானம்ங்கிறது நமக்கு இருக்கிறதே சிருஷ்டிக்கு அப்புறம் ஆத்மாவா இருக்கிற நமக்கு ஞானம்ங்கிறது ரெண்டு விதத்துல வேலை செய்யும். ஒண்ணு என்ன, தர்மிய பிரகாசப்படுத்துற ஞானம், ஆத்மாவை நான் பிரகாசப்படுத்துற ஞானம், வெளி உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பிரகாசப்படுத்துற ஞானம் தர்மபூத ஞானம். ஆனா இந்த தர்ம ஞானம்ங்கிறது அது எங்க இருக்க, இவர் பகவானுடைய சரீரத்துல சூக்மமா இருந்த போது எந்த ஞானம் இருக்க? தர்ம ஞானம்ங்கிறது நான்ங்கிற தன்னை பிரகாசப்படுத்துகிற அந்த தர்ம ஞானம்ங்கிறது பகவானுடைய சரீரத்துல இருக்கிற போதும் அப்படியே இருந்தது. இந்த தேவதத்த சரீரத்தை அடைய போதும் தர்ம ஞானம்ங்கிறது அப்படியே இருந்தது. ஆனா அவர் சரீரத்துல இருக்கிற போது அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து ஜீவோ, எல்லா பிரபஞ்சத்தையும் தனக்குள்ள அடைக்கிட்டு இருக்கிறவர்கள். அவரோட பெரிய சரீரத்தில் இவர் இருந்த போது எல்லா விஷயங்களையும் இவருக்கு பிரகாசப்படுத்தக்கூடியதா இவனுக்கு அந்த தர்ம பூத ஞானம்ங்கிறது இவனுக்கு இருந்தது. அப்போ தர்ம ஞானம்ங்கிறது பறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கோ அப்படியேதான் அப்படி இருந்தது. பறந்ததுக்கு அப்புறம் இந்த தர்ம பூத ஞானம்ங்கிறது என்ன ஆயிடுச்சு? அகம் பிரம்மாஸ்மிங்கிற உபாசனம், அத்வைத சம்பிரதாயத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த உபாசனம் முதல்யம். அது எப்படிப்பட்ட உபாசனா? எனக்கு ஆதாரமா இருக்கிற அந்த ஆத்மாவும் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கிற பிரம்மமும் ரெண்டு ஒண்ணுதான். இது மாதிரி இந்த டெம்பரேச்சர் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்க சித்தாத்வைத சம்பிரதாயத்துல அந்த திரவியம்ங்கிற எக்ஸ்டென்சிவ் ப்ராப்ளம், திரவியம் எல்லாத்தையும் கூட்டினாதான் அந்த மொத்த எடைங்கிறது வருங்கிற அந்த காலத்துல விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு அவ உபாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு பிரம்மோபாசனம். அகம் பிரம்மாஸ்மின்னு பிரம்மோபாசனம் பண்ற அளவு பண்ற போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? அகம்னு சொல்ற ஜீவனுக்கும் பரபிரம்மமா இருக்கிற சிவன் நாராயணருக்கும் வேதம்ங்கிறது இருக்கு. ஏன் வேதம்ங்கிறது இருக்க? அவர் வந்து சரீரி சேஷி, இவர் வந்து சரீரமாக அங்கமாக இவன் சேஷன். சேஷன் சேஷிங்கிற அந்த பாவத்தோடு இருக்கிற போது வேதம்ங்கிறது இருக்கத்தான் செய்யறது. இருந்தாலும் வேதம்ங்கிறது இந்த ஆங்கிள் இருந்தாலும் அவரை விட்டு இவனை பிரிக்க முடியாது. அதனால அந்த இவரும் அவரும் சேர்ந்தேதான் இருக்கான். அதனால இதுக்கு வந்து அப்ருத சித்த சம்பந்தம், இணைமிரியாத ஒரு தொடர்புங்கிறது. அதனால இந்த விசிஷ்டாத்வைத சம்பந்த சம்பிரதாயத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் பிரம்மோபாசனம் பண்ணும்போதோ சுவாமி எனக்கும் உங்களுக்கும் ஏதங்கிறது இருக்கு, இருந்தாலும் நான் உண்மை விட்டு வேறானவன் இல்லை, உண்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அதனால அத்வைத வேதாந்தத்துல அகம் பிரம்மாஸ்மினா அங்க ஜீவ பிரம்ம ஸ்வரூப ஐக்கியம், அந்த ஸ்வரூபத்திலேயே ரெண்டு ஒண்ணும். இங்க வந்து ஸ்வரூபத்துல ஒன்று கிடையாது, அந்த பிரிக்க முடியாத அந்த சம்பந்தத்தினால ரெண்டும் ஒன்றுங்கிறதாக இந்த மாதிரி அப்ருத சித்த சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த விஷ்ணாத்வைத சம்பிரதாயத்துல அந்த பிரம்மோபாசனம்ங்கிறது பண்ற போது அவன் எப்படி அதை உபாசனம் பண்ணுவாருங்க? அப்ருத சித்த ஸ்வ சுவாமி
பாவனா சம்பந்த உபாசனா. அவர் வந்து சுவாமி, அவர் எனக்கு எஜமானன், அவர் சுவாமி எஜமானன், நான் வந்து தாசன், நான் சேவகன். அவருக்கு எனக்கும் வேதங்கிறது, அவர் எஜமானன், அவர் பிரபு சுவாமி, நான் வந்து சேவகன், நான் வந்து ஜீவன். அதனால நான் வந்து இவருக்கு கிங்கரன், கைங்கரியம் பண்ணக்கூடியவன், தாசன் அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கும் இவருக்கும் வேதங்கிறது இருந்தா கூட, அவர் எனக்கு சுவாமியா இருந்தா கூட, நான் அவருக்கு தாசனா இருந்தா கூட, அவரை விட்டு நான் வேறுபட்டவன், சொல்லலாமா மனசுலேந்தே வசுதேவன்.